இன்றைக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியை பற்றி பேசப்போகிறேன். ஒரு பிரபலமான தீர்க்கதரிசி, ஆனால் அந்த தீர்க்கதரிசியை பற்றி அநேகருக்கு குழப்பமாக இருக்கும். அவர் நல்ல தீர்க்கதரிசியா, கள்ள தீர்க்கதரிசியா? நல்ல தீர்க்கதரிசியாய் இருந்து கள்ள தீர்க்கதரிசியாய் மாறினாரா, அல்லது கள்ள தீர்க்கதரிசியாய் இருந்து நல்ல தீர்க்கதரிசியாய் மாறினாரா? நல்லவனா கெட்டவனா? இப்படி அநேகருக்கு பல குழப்பங்கள் உண்டு. அந்த தீர்க்கதரிசியினுடைய பெயர் பிலேயாம். இன்றைக்கு பிலேயாம் தீர்க்கதரிசியை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அவரை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் அவ்வளவையும் நான் பேசப்போவதில்லை. எதெல்லாம் நமக்கு இன்றைக்கு தேவையோ அதை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். யார் இந்த பிலேயாம்? இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசியா? பதில் இல்லை. அவர் ஒரு யூதனா? இல்லை. அப்போ அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியா? இல்லை என்று சிலர் சொல்லுவார்கள், ஆமாம் என்று சிலர் சொல்லுவார்கள். அப்போ அவர் இஸ்ரவேலர் அல்லாதவர் என்றபடியினால் அவர் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி இல்லை என்று சிலர் நினைக்கிறார்கள். சரி, இன்றைக்கு இவற்றைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? இப்போ முதலாவது இந்த பிலேயாமை குறித்து நானும் நீங்களும் என்ன நினைக்கிறோம், என்ன சொல்லுகிறோம் என்பதனை கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு புதிய ஏற்பாட்டிலே மூன்று பேர் அவரை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். ஒருவர் இயேசுவின் சீஷனாய் இருந்த பேதுரு, இன்னொருவர் இயேசுவின் சீஷனாயும் இயேசுவின் சகோதரனாயும் இருந்த யூதா, அடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த மூன்று பேரும் பிலேயாமை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்க போகிறோம். வேதத்திலே திருப்பி வாசியுங்கள். முதலாவது பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். 2 பேதுரு 2:15. பேதுரு பிலேயாமை பற்றி என்ன சொல்லுகிறார்? மெய்யான வழியை விட்டு தப்பி நடந்து பேயரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி, தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். போதும். தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், அக்கிரமக்காரன், அநீதத்தின் கூலியை விரும்பினவன், அதாவது பண ஆசை பிடித்தவன். சரிதானே? அநீதத்தின் கூலியை விரும்பினவன், நீதியாய் பணம் வருவதை விட அநீதியாய் பணம் வரட்டுமே என்று ஆசைப்பட்டவன். ஆகவே அவன் ஒரு பணப்பிரியன், நல்ல விதமான ஒரு 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 மனுஷன் அல்ல, ஒரு ஒரு பணப்பேய். அதற்காக அதிலே பேயோரின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்த்து பேயோர், பேயின் குமாரன் என்று நினைக்கக்கூடாது. பேயோஹ் என்று சொல்லப்படுகின்ற மலைத்தொடர் தற்போதைய ஈராக் பிரதேசத்தில் இருக்கிறது, அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் தான் இந்த பிலேயாம். அதனால் இந்த தமிழிலே பேயோர் என்று அது எழுதப்பட்டிருக்கிற அப்படின்னால் பேய், பேயினுடைய மகன் அப்படி அல்ல. சரியா? சரி, பேதுரு என்ன சொல்லுகிறார் இவரை பற்றி? பணப்பிரியன், பண ஆசை பிடித்தவன், அக்கிரமக்காரன். அப்போ அவன் நல்லவனாய் சொல்லப்படவில்லை. சரி, யூதா என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமா? 11 யூதா புத்தகம் 11. எத்தனையாவது அதிகாரம் என்று கேட்காதீர்கள், இருப்பதே ஒரே அதிகாரம்தான். சரி, இவர் என்ன அதிகாரத்தை கூட சொல்கிறார் இல்லை, வசனத்தை சொல்கிறார். யூதா புத்தகத்துக்கு ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 11 வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். பாருங்கள், யாருடைய பட்டியலிலே பிலேயாம் வருகிறார்? காயின், கோரா, அந்த பட்டியலிலே வருகிறார். அப்ப அவருக்கு யூதா வைத்திருக்கிற பெயர் என்ன? வஞ்சகன். சரியா? பேதுரு என்ன சொல்லுகிறார்? அக்கிரமக்காரன், பணப்பிரியன். சரியா? யூதா என்ன சொல்லுகிறார்? வஞ்சகன். சரி, நம்முடைய இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:14. வெளிப்படுத்தல் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன்பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. கள்ள போதகன். இயேசு பிலேயாமுக்கு என்ன பெயர் வைக்கிறார்?
கள்ளப்போதகன். எப்படிப்பட்ட கள்ளப்போதகன்? பாலாக் ராஜாவுக்கு இஸ்ரவேலரை விபச்சாரத்துக்கு தூண்டிவிட போதித்தவன். ஆகவே இந்த சும்மா அந்த மாதிரி இந்த மாதிரி கள்ளப்போதகன் அல்ல, பயங்கர கேவலமான கள்ளப்போதகன். நன்றாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விபச்சாரத்திலே விழுத்துகின்ற அளவுக்கு கள்ளமாய் அந்த பாலாக்குக்கு போதித்த கள்ளப்போதகன். அப்போ இப்போ உங்களுக்கு தெரிகிறது எவ்வளவு கேவலமான ஒரு தீர்க்கதரிசியை பற்றி நான் பேசுகிறேன் என்று. சரிதானே? பேதுரு என்ன சொல்லுகிறார்? அக்கிரமக்காரன், பணப்பிரியன். யூதா என்ன சொல்லுகிறார்? வஞ்சகன், ஏமாற்றுக்காரன். இயேசு என்ன சொல்லுகிறார்? கள்ளப்போதகன். அதிலும் அந்த படு கேவலமான கள்ளப்போதகன். எந்த அளவுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு அவன் காரணமாய் இருந்திருக்கிறான் என்று. சரி, இப்போ இந்த மைக் ஸ்டாண்டை தூக்கி வீசிடும், இது எனக்கு ரொம்ப கரைச்சலாக இருக்கு. சரி, அப்போ இதே இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி நாளை நடைபெறும். சரியா? இங்கே நடைபெறும். சரியா? பின்னுக்கு. சரியா? இங்கே நடக்கும், பின்னுக்கு உள்ள ஹாலில் நடக்கும். சரியா? ஆ, பிரதர் ஸ்ரீனுடைய வீட்டில் நடைபெற இருந்த கூட்டம் மாற்றப்பட்டு இங்கேயே வைக்கப்படுகிறது. இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி நாளை இங்கு நடைபெறும். சரியா? சரி. அப்போ பிலையாம் என்பவன் எப்படிப்பட்டவனாம்? அக்கிரமக்காரன், பணப்பிரியன், வஞ்சகன், கள்ளப்போதகன். இஸ்ரவேல் ஜனங்களை இடற பண்ணுவதற்காக அவர்களை வேசித்தனத்துக்கு விபச்சாரத்துக்கு தள்ளிவிட்ட கேவலமான ஒரு கள்ளப்போதகன். இந்த பேயனை பற்றி எதற்கு படிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். சரியா? முதலாவது உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இவன் வேதத்தில் காணப்படுகின்ற அநேக தீர்க்கதரிசிகளை விட நல்லவனாய் இருந்தவன், பயங்கர பரிசுத்தவனாய் இருந்தவன். சும்மா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு பரிசுத்தம் இல்லை, பயங்கர பரிசுத்தம். அதே போல் உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு கேவலமும் இல்லை, அதை விட பயங்கரமான கேவலத்துக்கு விழுந்தான். எங்களை விடையெல்லாம் நன்றாக இருந்தவன், எங்களை விடையெல்லாம் கேவலமாய் விழுந்தான். இப்போ இதை ஏன் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்றால், அவ்வளவு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தவன் இந்த அளவுக்கு விழுவதற்கு எது காரணமாக இருந்தது, அதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். புரியுதா உங்களுக்கு? அப்போ முதலாவது நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும், இந்த பிலையாம் ஒரு இஸ்ரவேலன் இல்லை என்றால் அவன் எப்படி நல்ல போதகனாக இருக்க முடியும் அல்லது நல்ல தீர்க்கதரிசியாக இருக்க முடியும்? இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் தானே ஆண்டவர் பேசினார். உண்மையாக இஸ்ரவேலரோடு மாத்திரம் ஆண்டவர் பேசவில்லை, இஸ்ரவேலர் அல்லாத ஆனால் இஸ்ரவேலர்களை விட பரிசுத்தமான ஒரு கூட்டம் இருந்தது வேதத்திலே நமக்கு தெரிய வருகிறது. யார் அவர்கள்? மெல்கிசேதேக்கு வம்சத்தை சேர்ந்தவர்கள். மெல்கிசேதேக்கு என்பவர் யார்? சாலேம் என்று சொல்லுகின்ற அந்த தேசத்து ராஜா. அது எந்த தேசம்? மௌரியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த எருசலேம் தேவாலயம் இருந்த அந்த பிரதேசம். அந்த பிரதேசத்தை மறுபடி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு கைப்பற்றிய எபூசியர் கையிலே இருந்து கைப்பற்றிய தாவீது அந்த மெல்கிசேதேக்கு காலத்திலே இந்த சாலேம் எப்படி இருந்ததோ அப்படி மறுபடியும் ஆக வேண்டுமே என்ற ஆசையில் ஆதங்கத்தில் வைத்த பெயர்தான் யஹூ சாலேம். அந்த சாலேம் மறுபடி வருவதாக, அதுதான் எருசலேம். இந்த மெல்கிசேதேக், மெலக் ஜெதேக் என்ற அந்த இரண்டு சொற்களின் அர்த்தம் நீதியின் ராஜா. மெலக் என்றால் ராஜா, ஜெதேக் என்றால் நீதி. அப்போ இந்த நீதியின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு எருசலேமிலே எப்போ இருந்தார்? ஆபிரஹாமுக்கு முன்னேயே இருந்தார். ஆபிரஹாமின் மூலமாகத்தான் இஸ்ரவேல் தேசம் உருவாக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். அப்போது இஸ்ரவேல் தேசம் உருவாவதற்கு முன்னே, அதாவது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்க முன்னமேயே, அந்த ஆபிரகாம் போய் லோத்தை காப்பாற்றி கொண்டு வரும் பொழுது அவருக்கு இந்த மெல்கிசேதேக்கு எதிர்பட்டு அவருக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். யார் யாரை ஆசீர்வதிக்க வேண்டும்? பெரியவர் சிறியவரை. சரிதானே? அப்போது ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்தார் என்றால் அந்த இருவரில் யார் பெரியவர்? மெல்கிசேதேக்கு. அத்தோடு மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார்.
யார் யாருக்கு தசமபாகம் கொடுப்பது? சிறியவர் பெரியவருக்கு. அப்போ ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தார் என்றால் அந்த இடத்துல யார் பெரியவர்? மெல்கிசேதேக்கு. அப்போ ஆபிரகாம் இஸ்ரவேல் வம்சம் என்றால் மெல்கிசேதேக்கை விட இஸ்ரவேல் வம்சத்தார் சிறியவர்கள், சரியா? அந்த மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரிய முறைமையின்படி அவர் வெறும் நீதியின் ராஜா மாத்திரமல்ல, அவர் ஆசாரியர். அந்த ஆசாரிய கோத்திரத்திலே, அந்த ஆசாரிய முறைமையிலே தான் இயேசு கிறிஸ்து ஆசாரியனாய் வந்தார் என்று எபிரேயர் புத்தகத்திலே 6, 7, 8 அதிகாரங்களை வாசித்தால் தெரியும். ஏனென்றால் இஸ்ரவேலர்களுடைய ஆசாரிய வகுப்பின்படி இயேசு ஆசாரியராய் வர முடியாது. காரணம், இஸ்ரவேலர்களில் ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்திலே பிறக்க வேண்டும். அதிலும் பிரதான ஆசாரியன் லேவி கோத்திரத்தில் ஆரோனுடைய வம்சத்திலே வர வேண்டும். இயேசு லேவி கோத்திரத்திலும் பிறக்கவில்லை, ஆரோன் வம்சத்திலும் வரவில்லை. ஆகவே இஸ்ரவேலர்களுடைய லேவி கோத்திரத்து முறைமையின்படி இயேசு பிரதான ஆசாரியனாக முடியாது. அதனால் அவர் மெல்கிசேதேக்கு முறையிலே லேவி கோத்திர ஆசாரியத்தை விட உயர்ந்த அந்த ஆசாரியத்திலே அவர் பிரதான ஆசாரியனாய் வந்தார். இன்றைக்கு நாம் ஆசாரியர்களாக இருப்பதற்கு காரணம் கூட அந்த இயேசுவானவருடைய ஆசாரிய முறைமைத்துவம் நமக்கு கிடைத்திருக்கின்றபடியினால். அவர் பிரதான ஆசாரியர், அவருக்கு கீழே நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு இஸ்ரவேல் மார்க்கத்தாரின் வம்சத்தின்படி ராஜாவாய் பிறந்தவர். ஏனென்றால் அவர் தாவீதின் கோத்திரமாகிய, ராஜ கோத்திரமாகிய யூதா கோத்திரத்திலே பிறந்தவர், சரியா? இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த மெல்கிசேதேக்கு வம்சத்திலே அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆனால் அவ்வப்போது அந்த வம்சத்தாரில் ஓரிருவர் இந்த இஸ்ரவேலர்களோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டார்கள். அவ்வளவுதான் நமக்கு தெரியுமே ஒழிய அந்த சந்ததிக்கு என்ன நடந்தது, அவர்களுக்கு மெல்கிசேதேக்குக்கு முன்னே அவர்களுக்கு எப்படி அவர்களுக்கு இருந்தது, மெல்கிசேதேக்குக்கு பிறகு அவர்கள் என்ன ஆனார்கள், இதெல்லாம் ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஏன் வெளிப்படுத்தவில்லை? பல காரணங்கள் இருக்கலாம். நான் நினைக்கிற ஒரு காரணமும் உண்டு. என்ன தெரியுமா நான் நினைக்கிற காரணம்? இந்த வம்சத்தாரனுடைய விளக்கங்களை ஆண்டவர் கொடுத்தால் அதை வைத்து கொண்டு சில பேர் நான் அந்த வம்சத்திலே வந்தவன் என்று தலைக்கால் உரியாமல் ஆடுவான். சும்மாவே இந்த எங்களை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் அல்லவா, அவன் அவன் உண்மையான இஸ்ரவேலனை போல மாற ஆரம்பித்து கொண்டிருக்கிறான், சரியா? நான் இஸ்ரவேலரை குறித்து இலங்கையிலே பல இடங்களிலே கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அநேகருடைய கேள்வி என்னவென்றால், பாஸ்டர் சுரேஷ் ஒரு இஸ்ரவேல் பைத்தியம், அவர் இப்ரிய மொழியிலே பைபிள் வாசிக்கிறவர், அவர் இஸ்ரவேலுக்கு வருஷத்துக்கு 6-7 போகிறவர், ஆகவே அவர் அந்த ஜெப சால்வை பிரேயர் ஷால் போட்டுக்கொண்டு தான் பேசுவாராயிருக்கும், அவர் அந்த மினோராவை கொளுத்தி விட்டு தான் பேசுவாராயிருக்கும், ஷொஃபாரை ஊதி விட்டு தான் அவர் பேசுவாராயிருக்கும், அவர் அந்த இஸ்ரவேலருடைய பண்டிகைகளை எல்லாம் ஆசரிப்பவராயிருக்கும், சரியா? இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு வருகின்றவர்களுக்கு பொசுக்கென்று போய்விடும் என்னை பார்த்தவுடன். இந்த ஆள் இஸ்ரவேல் இஸ்ரவேலுங்கிறது அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. ஆகவே நான் அவர்களுக்கு என்ன விளக்குவேன் தெரியுமா? நாம் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தானே ஒழிய சுபாவ ரீதியாக நான் இலங்கையன், தமிழன். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என் தமிழ்த்தன்மையோ இலங்கைத்தன்மையோ மாறவில்லை. இப்போ ஃப்ரெஞ்சு பாஸ்போர்ட் கையில் வந்த உடனே தமிழ் மறந்து போய் ஃப்ரெஞ்சாக வருது, இல்லை தானே? இன்னும் அந்த அவ்வா ஒழுங்காக சொல்லிக்கிற முடியல தானே? ஃப்ரெஞ்ச் பாஸ்போர்ட், இந்த நாய் குலைக்கிற மாதிரி உனக்கு, அப்போ அவ்வா என்ன, அவ்வா அந்த அவ்வா யார் சொல்லி பழகினதுக்கு அவ்வா சொல்ல சொன்னா எப்படி இல்லையா? அதுபோல ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் வந்து விட்டோம் என்றதற்காக நம்முடைய இலங்கை தன்மை, இந்திய தன்மை, தமிழ் தன்மை மாறிவிடுமா? மாறாது. அப்போ நான் இப்படி சொல்லுவேன், இப்போ நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை ஆணாக இருக்கிறேன், தெரியுமா? அது ஒரு நாள் ஒரு செகண்ட் கூட நான் பெண்ணாக மாறவில்லை. உண்மை, பல மேடைகளிலே நான் பெண் வேடம் போட்டு நடித்திருக்கிறேன், அப்போ கூட நான் பெண்ணாய் மாறவில்லை, விளங்குதா? அதுபோல நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் ஆணாய்த்தான் இருக்கிறேன். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நான் இயேசுவுக்கு மனவாட்டி. இப்போ அது ஆவிக்குரிய ஒரு தன்மை.
இப்போ இயேசுவுக்கு மனவாட்டி என்ற அந்த ஆவிக்குரிய தன்மையை நான் சுபாவத்துக்கு போட்டுக்கொண்டு சேலை அணிந்து கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணாலும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ரொம்ப கேவலமாக இருக்கும் இல்லையா? அதுபோல நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை ஒழிய சுபாவ ரீதியாக இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆகவே சுபாவ ரீதியாக இஸ்ரவேலர்களை போல நடந்து கொள்ள முயற்சிக்க கூடாது. சனிக்கிழமை தான் நான் கூட்டம் வைப்பேன், ஏன்னா அதுதான் ஷபத். நான் இயேசுன்னு சொல்ல மாட்டேன், யஷுவான்னு தான் சொல்லுவேன், ஏன்னா அதுதான் எபிரேய மொழியில் அவருக்கு கொடுத்த பேர். நான் லைட்டு போட மாட்டேன், மினோரா தான் வைப்பேன். சரியா? இதெல்லாம் சும்மா புல்டா போண்டா கஞ்சா கப்சா. சரியா? அதுபோல ஒரு வேளை இந்த ஆண்டவர் மெல்கிசேதேக்கு வம்சத்தை பற்றி கொஞ்சம் வெளிப்படுத்தி இருந்தால் அவன் அவன் எடுத்துக்கொண்டு அந்த வம்சத்திலே தான் என்னுடைய தாத்தா வந்தவர் என்று தடுமாறிக்கொண்டிருப்பான். பல காரணங்களை நிமித்தம் ஆண்டவர் அவற்றை அவர் மறைத்து விட்டார். ஆனால் அவ்வப்போது இந்த மெல்கிசேதேக்கு வம்சத்தார் தலை காட்டி இருக்கிறார்கள். யோபு மெல்கிசேதேக்கு முன்னமேயே அந்த வம்சத்திலே வந்தவர் தான் யார்? யோபு. அவர் யூதன் அல்ல, ஆனால் பாருங்கள், அவர் தேவனுக்கு பலி கொடுக்கிறார், தேவனை ஆராதிக்கிறார், ரொம்ப பிரிய பரிசுத்தவானாக இருக்கிறார். அவருடைய கதை வேதத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொருவர் தான் எத்ரோ, மோசையினுடைய மாமனார் எத்ரோ, மீதியான் என்கின்ற விக்கிரக ஆராதனை பிரதேசத்தில் வாழ்ந்தவர். ஆனால் அவர் ஜீவனுள்ள தேவனுக்கு பலிகளை கொடுத்தார், கர்த்தரதை ஏற்றுக்கொண்டார், மோசைக்கு ஆலோசனை கொடுக்கிறார், மோசை ஏற்றுக்கொள்கிறார், மோசையை ஆசீர்வதிக்கிறார். இன்னொருவர் எலியா. எலியா இஸ்ரவேலன் அல்ல, அவர் திஷ்பேயை சேர்ந்தவர், கிலேயாத்திலே. அப்போ ஆனால் அவர் ஒரு இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியை போல வந்து நடந்து கொள்கிறார். அப்படி ஒருவர் தான் இந்த பிலேயாம். சம்பவம் என்னவென்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே பிரயாணித்து ஒரு 38 வருஷங்களுக்கு பிறகு மோவாப் என்ற தேசத்துக்கு அண்மையிலே வந்து விட்டார்கள். அந்த மோவாபை அந்த நேரத்தில் ஆட்சி செய்தனுடைய பெயர் பாலாக். அந்த பாலாக் ராஜாவுக்கு இந்த இஸ்ரவேலர்கள் அவனுடைய தேசத்துக்கு அண்மையில் வந்து பாளையம் இறங்கினது ஒரு பயமான விஷயமாய் போய்விட்டது. ஏன் தெரியுமா? இவர்களுடைய 38 வருட பிரயாணங்களில் அவ்வப்போது சில தேசங்கள் இவர்களை தாக்க முற்பட்டன. ஏன் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா இல்லை, யாரோ ஒரு கிழவன் இவர்களை நடத்தி கொண்டு போகிறான். நமக்கு தெரியும் அவர் யார் என்று, மோசே. மோசே அவர்களை நடத்த தொடங்கும் போதே அவருக்கு 80 வயது. சரியா? அப்போது 80 வயது, 10 வருடங்களுக்கு பிறகு 90 வயது, 20 வருடங்கள் இவர்கள் பாலைவனத்தில் பிரயாணிக்கும் பொழுது இவர்களுடைய தலைவனாகிய மோசைக்கு எத்தனை வயது? 100 வயது எப்படி இருந்திருப்பார்? அப்போது யாரோ ஒரு கிழவன் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறான். அவர்களுக்கு ஒரு இராணுவம் கிடையாது. சும்மா ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு இந்த கூடாரங்களை சுமந்து கொண்டு ஒரு நாடோடி கும்பல் எகிப்தில் இருந்து இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாம் அதற்கு போய்கொண்டிருக்கிறது. இதனால் இவர்கள் போன அந்த வழிக்கு அண்மையில் இருந்த சில தேசங்களின் ராஜாக்கள் பார்த்தார்கள், சூப்பரோ சூப்பர், நாடோடி கும்பல் ஒன்று போகிறது, அவர்களுக்கு ராஜா இல்லை, அவர்களுக்கு சேனை இல்லை, இராணுவம் இல்லை, அவர்களை அடித்து நொறுக்கி அவர்களுடைய பெண்கள் பிள்ளைகள் ஆடுகள் மாடுகள் பொருட்கள் என்று கொள்ளையடிக்கலாம் என்று அவ்வப்போது இவர்களை தாக்கினார்கள். சரியோ? என்ன நடந்தது? தாக்க வந்தவர்களுக்கு ராஜா இருந்தான், இராணுவம் இருந்தது, சேனை இருந்தது, ஆயுதங்கள் இருந்தன. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேலர்களோடு இருந்தபடினால் நாய் அடி பேய் அடி வாங்கி கொண்டு தான் திரும்பி போனார்கள். இப்போவும் அப்படித்தான் நடக்கிறது. இந்த இஸ்ரவேலை அடிப்பதற்கு எத்தனை கொம்பர்கள் 1948 இருந்து முயற்சி பண்ணார்கள். சூழ இருக்கின்ற தேசங்கள் எல்லாம் 1948 மே மாதம் 14ஆம் தேதியிலே இருந்து 49ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை 9 மாதங்கள் யுத்தம் செய்து கடுமையான தோல்வியை தழுவிக்கொண்டன. 19 வருஷங்களுக்கு பிறகு 1967ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி தொடங்கி ஒரு சில நாட்களில் இஸ்ரவேலை முறியடித்துவிட 4 நாடுகள் தீர்மானித்திருந்தன. எகிப்து, சிரியா, லெபனான், ஜார்டன், இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற சக்திகள் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், வடக்கிலே ரஷ்யா உதவி செய்தன. என்ன நடந்தது? 11ஆம் தேதி அவர்கள் யுத்தத்தை தொடங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள்,
இஸ்ரவேலர்கள் ஐந்தாம் திகதியை தொடங்கி ஆறு நாட்களில் அந்த நாடுகளை முறியடித்து ஆறு நாட்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்று அவர்கள் யுத்தத்தை தொடங்க இருந்த 11ஆம் திகதி இவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். சரியா? இப்படி இன்றும் கூட அன்றைய அதே இஸ்ரவேலின் தேவன் இன்றைய இஸ்ரவேலின் தேவனாக இருந்து அவர்களை காப்பாற்றி கொண்டு வருகிறார். இதையெல்லாம் கேள்விப்பட்டறிந்த மோவாபின் ராஜா பாலாக்குக்கு இப்போ கதி கலங்கி போய்விட்டது. ஐயோ, அந்த ஜனங்க வந்துட்டானுங்களே நம்ம நாட்டு பக்கத்தில், அவன் நல்லவன் கிடையாது, அவன்லாம் யாருமே தெரியாது, அவங்ககிட்ட ஆயுதம் இல்லை, சும்மா தும்புக்கட்டை ஈக்கி மாற அலையே அடித்து விரட்டுறானுங்க ஐயா, பெரிய பெரிய சேனைகளை எல்லாம். இப்படி பயந்தான். இப்போ அந்த காலத்தில் ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? யாராவது ஒரு ராஜா பலத்த ஒரு ராஜாவாய் வந்தான் என்றால், ஒரு நாடு நல்ல பலத்த நாடாய் மாறுகின்றது என்றால், அதற்கு காரணம் அவர்களுடைய தெய்வங்கள். சரியோ? இப்போ இரண்டு நாடுகள் யுத்தம் செய்தால் அந்த வெற்றி பெறுகின்ற நாட்டின் தெய்வம் தோல்வியடைகின்ற நாட்டின் தெய்வத்தை விட பலத்த தெய்வம் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. அப்போ பாலாக் என்ன நினைத்தான்? இந்த இந்த நாடோடி கும்பலிடத்தில் இருக்கின்ற தெய்வம் ஒரு பயங்கர தெய்வம், அந்த தெய்வம் இவர்களுக்கு உதவி செய்யும் வரை எவனுமே இவர்களை அடிக்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே இப்போ எனது நாட்டுக்கு அண்மையில் அவர்கள் வந்து விட்டார்கள், இன்றைக்கோ நாளைக்கோ அவன் எங்களை அடிக்கத்தான் போகிறான். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. ஆகவே அவன் அடிப்பதற்கு முதல் நான் முந்திக் கொள்ள வேண்டும், அவனை நான் அடிக்க வேண்டும். இதுதான் பாலாக் நினைத்தது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் பயம். அடித்தால் நிச்சயம் அவன் நம்மை திருப்பி அடிப்பான், தாங்க முடியாது என்று தெரியும். உடனே மீதியானியரின் மூப்பர்களையும் வரவழைத்து ரகசிய ஆலோசனை நடத்தினான். அந்த ஆலோசனையின் முடிவு என்ன தெரியுமா? ஓ, அந்த நாட்களில் இருந்த எல்லா நாடுகளுக்கும் இவன் ஜனங்களை அனுப்பினான். என்னத்துக்கு அனுப்பினான் தெரியுமா? போய் தேடுங்கள், கிட்டத்தட்ட இந்த ஜனங்களுடைய தெய்வத்தை போல ஒரு தெய்வத்தை வணங்குகிற ஒரு சக்தியுள்ள சாமியார் இருக்கிறாரா என்று தேடி பாருங்கள். இருந்தால் அந்த சாமியாருக்கு நல்ல வெகுமதிகளை கொடுத்து கொண்டு வாருங்கள். அந்த சாமியாரை விட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்போம், இவர்களுக்கு எதிராக சூனியம் பண்ணுவோம். ஏன்? இவர்களுக்கு இவர்களுடைய தெய்வத்தோடு பகையுண்டாக்கி விட்டால் இவர்கள் தெய்வம் இவர்களை கோபித்துக் கொள்ளும், இவர்களுடைய தெய்வம் இவர்களோடு கோபித்துக் கொண்டால் இவர்களுக்கு இவர்களுடைய தெய்வம் உதவி செய்யாது. அந்த நேரம் பார்த்து நாம் அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்போம், அவர்களை முறியடிப்போம். சூப்பர் ஐடியா தானே? இப்போ தேசங்களுக்கெல்லாம் அனுப்புகிறான், போகிற இடங்களில் எல்லாம். இப்போ இவர்களுக்கு இந்த இஸ்ரவேலின் தெய்வத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த கண்ட மாத்திரத்தில் ரெண்டே விஷயங்கள் இவர்களுக்கு கொஞ்சம் தெரிந்தது. என்ன தெரியுமா? ஏதோ ஒரு சாமியை தான் கும்பிட்றானுங்களாம். இந்த மற்ற தெய்வங்களை மாதிரி அம்மா சாமி, அப்பா சாமி, அப்புறம் அவங்களுக்கு ரெண்டு புள்ள, அதில் ரெண்டு பேர் சண்டை பிடிக்கும், அந்த அப்படி ஊர்பட்ட சாமிகளெல்லாம் கிடையாது. பொம்பளை சாமி, ஆம்பளை சாமி, மிருகசாமி, தலை குதிரை மாதிரி, உடம்பு மனுஷன் மாதிரி, சரி அண்ணாலு கை எட்டு தலை, இப்படியெல்லாம் சாமி கிடையாது. ஒரே ஒரு சாமியை தான் கும்பிட்றானுங்களாம். அது எப்படி இருக்கும் என்று பார்த்தால் அதுவும் தெரியாது. ஏனென்றால் இவர்கள் விக்கிரகம் வைப்பதும் இல்லையா? அந்த ரெண்டு விஷயம்தான் இவங்களுக்கு தெரியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை கும்பிட்றாங்கோ ஒரு சாமி, அந்த சாமி எப்படி இருப்பார் தெரியாது. ஏன்? விக்கிரகம் படம் எதுவும் வைப்பதில்லை. இந்த ரெண்டு தகவல்களையும் எடுத்துக்கொண்டு இந்த மோவாப் தேசத்தில் இருந்தும் அந்த அவர்களுக்கு உதவி செய்த மீதியானியர்களுடைய மூப்பர்கள் மத்தியில் இருந்தும் கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு தேசங்களுக்கு போகிறார்கள். கிட்டத்தட்ட இதே போல தெய்வத்தை வணங்குகிற யாராவது ஒரு சக்தியுள்ள சாமியார் இருக்கிறானா என்று பார்க்க. சரியோ? நான் வேதத்தின் சத்தியத்தையும் ஆராய்ச்சிகளையும் சம்பந்தப்படுத்தி தான் உங்களிடத்தில் பேசுகிறேன். அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது, இந்த சக்தியுள்ள சாமியாரை தேடி போனார்கள் என்று வேதத்தில் இருக்கிறதா? இல்லை தானே. இப்படியெல்லாம் கொழுப்பு பிடித்து கேட்கக்கூடாது. அப்படி கொழுப்பு பிடித்தவர்கள் நல்ல நேரம் இன்றைக்கு வரவில்லை. சரியோ? போகிற இடங்களில்லாம் அவனவன் பார்க்கிறான். எல்லாரும் விக்கிரகங்களை தான் வணங்குகிறார்கள். ரெண்டு பேர் போனார்கள் பாபிலோனுக்கே போனார்கள்.
அங்கே வைத்து கேள்விப்படுகிறார்கள். பாபிலோனுக்குள்ளே விக்கிரக ஆராதனை செய்யாதவன் யாருமே இல்லை. ஆனால் அங்கே உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், அதோ தெரிகிறதே அந்த மலைத்தொடர், அந்த மலைத்தொடருக்கு பேர் பேயோஹ். சொல்லுங்க பாப்போம், பேயோஹ். தடுமல் இருந்தால் சொல்லாதீங்க, முன்னுக்குள்ள ஆள் முடிஞ்சுது. பேயோஹ், அதை தமிழில் எழுதும்போது பேயோர்னு தான் எழுத முடியும், வேற என்ன பண்ணுறது. தமிழில் பானா பாவன்னா இல்லை தானே, மற்றது ஹ ஹனஹன இல்லையே, அதனால பேயோர்னு இருக்கும். அந்த பேயோஹ் மலை தொடரிலே ஒரு சக்தி உள்ள ஒரு சாமியார் இருக்கிறாராம். அவருடைய பெயர் பிலேயாம். அவரும் ஏதோ ஒரு தெய்வத்தை தான் கும்பிடுகிறாராம். அவரும் விக்கிரகம் வைப்பதில்லையாம். இப்ப பாருங்க, மெல்கிசேதேக்கு யாரை வணங்கினார்? எந்த தெய்வம் ஆபிரகாமை அழைத்தாரோ அந்த தெய்வத்தை தானே மெல்கிசேதேக்கு வணங்கி கொண்டிருந்தார். ஆகவே மெல்கிசேதேக்கு அவர் இஸ்ரவேலின் தேவன் என்று தெரியாது. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் இன்னும் மெல்கிசேதேக்கு காலத்திலே உருவாகவில்லை. ஆனால் அதற்கு பிறகு, அவர்கள் உருவானதுக்கு பிறகு, மெல்கிசேதேக்கு வம்சத்தாரை ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் மத்தியிலே கொண்டு வராமல் தூர கொண்டு போய்விட்டார். ஆகவே மெல்கிசேதேக்கு வம்சத்தார் எங்கேயாவது வாழ்ந்தால் கூட அவர்களுக்கு இஸ்ரவேலர்களை பற்றி தெரியாது. அந்த இஸ்ரவேலர்கள் வணங்குகிற தெய்வம், தாங்கள் வணங்குகின்ற அந்த எல்லோஹிம் தெய்வம் தான் என்றும் தெரியாது. ஆகவே இந்த பிலேயாம் என்ற நபருக்கு இஸ்ரவேலர்களை தெரியாது. அவர் ஒரு மலையில இருந்து அந்த ஒரே தேவனை ஆராதிக்கிறவர். அப்போ அவர் ஒரு சக்தியுள்ள சாமியார் என்று ஜனங்களுக்கு தெரிந்தபடியினால் அவரிடத்துல அநேகர் போய் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. அதனால் தான் இந்த பாபிலோனுக்கு போனவர்களுக்கு தெரிய வந்தது, இப்படி ஒருவர் இங்கே இருக்கிறாராம் என்று. உடனே போய் பாலாக்கு தகவல் சொன்னார்கள். பாலாக் உடனே ரெண்டு பேரை அனுப்பவில்லை, நல்ல நல்ல மூப்பர்களில் ஒரு கூட்டத்தை எடுத்து நல்ல வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறார். போய் அந்த பேயோஹ் மலைத்தொடருக்கு போய் அங்கே இந்த பிலேயாமை கண்டுபிடித்து அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து அவரை அழைத்து கொண்டு வாருங்கள், அவரை விட்டு இந்த இஸ்ரவேலர்களை சபித்து விடுவோம், அதற்கு பிறகு இஸ்ரவேலர்களை நாங்கள் போய் அடிப்போம். இப்போ விளங்குதா? சரி, இப்போ போமா எண்ணாகமம் 22வது அதிகாரத்துக்கு போவோம். எண்ணாகமம் 22வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பின்னணியை சொல்லிவிட்டேன், ஆகவே இது வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். வாசிங்க பார்க்கலாம். பின்பு இஸ்ரவேலர் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் ஜோர்தானுக்கு இக்கரையிலே மோவாப்பின் சமமான வழிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாய பாலா கண்டான். ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கம் அடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியில் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றியிருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாப்பியருக்கு ராஜாவாக இருந்தான். இப்போ இந்த கொஞ்சம் புரிகிறது அல்லவா உங்களுக்கு? சரியா, என்ன மாதிரி அந்த ராஜா சொல்கிறான்னு பார்த்தீங்களா? மாடு புல்லை மேய்கிறது போல இவர்கள் நம்மை மேய்ந்து விடுவார்கள், அந்த அளவு பலசாலிகள். சரியா, இதற்கு பிறகுதான் இவர்கள் இந்த சாமியாரை தேடி அனுப்பினது. சரியோ, இப்போ சாமியாரை கண்டுபிடித்து விட்ட ஒரு கூட்டம் வந்து சொல்லுகிறது, அங்கே பேயோஹ் மலைத்தொடரிலே பலஹம் என்கின்றவர், தமிழில் பிலேயாம் இருக்கிறாராம் என்று. உடனே 5வது வசனத்தை பாருங்கள். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி. இந்த பேயோரின் குமாரன் என்றால் அப்பா பேர் பேயோஹ் கிடையாது, அந்த பேயோர் பிரதேசத்திலே வாழ்ந்தவர் என்றபடினால் அந்த பிரதேசத்து மகன். விளங்குதா? தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி. இது எந்த நதி? வேதத்திலே நதி என்று மொட்டையாய் சொல்லப்பட்டால் அது ஐபிராத்து நதி தான். நைல் நதியோ யோர்தான் நதியோ கிடையாது. ஓகேயா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்கிறேன், வேதத்திலே பெயர் குறிப்பிடாமல் சமுத்திரம், கடல் என்றால் அது மத்திய தரைக்கடல், சரியா, வனாந்தரம் அல்லது பாலைவனம் என்றால் அது சீனாய் வனாந்தரம், நதி என்றால் அது அந்த பாபிலோனில் இருக்கின்ற ஐபிராத்து நதி. யோசுவா புத்தகத்தின் 24வது அதிகாரத்திலே கூட யோசுவா ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, இப்பொழுது தெரிவு செய்து கொள்ளுங்கள், இந்த கானான் தேசத்து தெய்வங்களை வணங்கப் போகிறீர்களா, அல்லது நதிக்கு அப்புறத்திலே பாபிலோனிலே
இருந்த தெய்வங்களை வணங்க போகிறீர்களா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ நதி என்ற மொட்டையாய் வந்தால் அது எது? அந்த ஐபிராத் நதி. அது எங்கே இருக்கிறது? பாபிலோனிலே, இப்போ ஈராக்கிலே. சரி, வாசிங்க. எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். சரி, பார்த்தீர்களா? அப்போ இந்த பிலியாமினுடைய புகழ் எவ்வளவாக இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றும், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றும் எனக்கு செய்தி வந்திருக்கிறது. நீர் பயங்கர ஆளாம், ஆகவே தயவு செய்து வந்து இந்த ஜனங்களை எனக்காக சபிக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ யார் போகிறார்கள்? ஏழாவது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதற்குரிய கூலியை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலியாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். மோவாபின் மூப்பரும் மீதியானியரின் மூப்பரும், இந்த சும்மா ஜனங்கள் போகவில்லை. யார் போனார்கள்? மூப்பர்கள். ஒரு தேசத்து மூப்பர்கள் என்றால் அவர்கள் தான் அந்த தேசத்தினுடைய மந்திரிகள் போல. இது மந்திரிகள், அமைச்சர்கள். அப்போ அவர்கள் நல்ல நல்ல உடைகள் அணிந்து அவர்களை பார்க்கும் போதே தெரியும் இவர்கள் விசேஷமானவர்கள் என்று. விசேஷமானவர்கள் தான் இந்த பிலியாமை தேடி போகிறார்கள். சரியா, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுகள் பிலியாமிடத்தில் தங்கினார்கள். இந்த பிலியாம் எவ்வளவு நல்ல ஒரு தேவ மனுஷனாய் இருந்திருக்கிறான் என்று இந்த வசனமே சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், போகிறவர்கள் பிரபுக்கள், போகிறவர்கள் மூப்பர்கள். வெறும் கையோடு போகவில்லை, குறி சொல்லுவதற்கேற்ற அந்த கூலியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதுவும் எங்கே இருந்து? மோவாபில இருந்து. எங்கே? பாபிலோனுக்கு அண்மையில் இருக்கின்ற அந்த பிரதேசத்துக்கு. வெளிநாட்டு நாணயம் வருகிறது, வெளிநாட்டிலிருந்து பிரபுக்கள் வந்து அழைக்கிறார்கள். என்ற தெய்வமே, எப்படி இருந்தால் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பின்னால் ஓடி இருக்கணும்? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். சரியா, இன்றைக்கு அநேக நாடுகளிலே இந்த மாதிரியான தீர்க்கதரிசிகள் உண்டு. நல்ல நல்ல காணிக்கைகளை கொண்டு கொஞ்சம் வெளிநாடுகளிலிருந்து போனால் அவர்களுக்கு ஆவி ஆத்மா சரலம் எல்லாம் உசுப்பிக்கப்பட்டு உயிரடைந்து கர்த்தர் சொல்லாததும் பொல்லாததும் எல்லாம் சொல்லுவார்கள், சும்மா எல்லாம் சொல்லுவார்கள். இலங்கையில் ஒரு சிலர் இருக்கிறாங்க, நல்ல பணக்காரங்க. இந்த பணக்கார சில பேர் ரசிக்கப்பட்டவர்கள். சரியா, இவர்கள் ஒரு சபைக்கு போக மாட்டார்கள், ஊரில் உள்ள எல்லா சபைகளுக்கும் போவார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் தான் விருப்பம். வெளிநாட்டு ஊழியர்கள் அந்த சபையில் வந்து பிரசங்கித்தால் அந்த சபைக்கு போவார்கள், இந்த சபையில் பிரசங்கித்தால் இந்த சபைக்கு போவார்கள். இந்த கோயில் மாடு இருக்குதே அது மாதிரி மேஞ்சிக்கிட்டே போகும். இனி இதுகளுக்கு பணம் வேறு இருக்குதா? யாரும் தட்டி கேட்காது. இலங்கை கலாச்சாரத்திலே பணம் இருந்து ஒரு நாலு வார்த்தை இங்கிலீஷ் பேசினால் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டார்கள். வேகமாக போய் போலீஸ்காரங்கிட்ட ஹைஸ்பீட் மாட்டிக்கிட்டால் கூட தப்புறதுக்கு ஒரே வழி அவனோட இங்கிலீஷில் பேசணும். வணங்குதா? இந்த நம்ம ஸ்ரீலங்கன் கலாச்சாரம் இதுதான். சரியோ, இப்போ இப்படிப்பட்டதுங்க சில நேரம் இந்த தீர்க்க தரிசனம் வரமுடைய சில ஊழியர்களுக்கு வீட்டுக்கு வர சொன்னோன்னு இவங்க நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அந்த இந்த எலும்பு துண்டு பின்னால் நாய் போகுமே அந்த மாதிரி போயிருங்க. சரியா, போயிட்டு ஜெபிக்கும்போது அந்த பணக்கார சிலது கேட்கும், கர்த்தர் ஏதாவது சொன்னாரா? இப்படி கேட்டா இல்லைன்னு சொன்னால் அவமானம் இல்லை. ஆ, யோசிங்க பார்ப்போம். எனக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ஒவ்வொரு நாட்டிலையும் மாட்டோம். சரி, ஜெபிச்சு முடித்த உடனே கேட்பாங்க, பாஸ்டர் கர்த்தர் ஏதாவது சொன்னாரா? அப்போ என்ன செய்கிறது? இல்லைன்னு சொன்னால் நம்மளை பரிசுத்தம் இல்லைன்னு நினச்சிரும் இல்லையா? இவன்லாம் ஒரு தீர்க்கதரிசி, இவன்லாம் எனக்காக ஜெபிக்கிறான்ட்டு யோசிக்கும். அதனால் பிரஸ்டீஜ் பிரச்சனைனால. சரியா, அங்கிட்டு பொய் சொன்னாலும் ஆண்டவர் கோவிச்சுக்கிடுவார். ஆண்டவர் கோவிச்சுக்கிட்டாலும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டுக்கிட்டால் ஷேப் ஆகிடுவார்.
இது என்னை அபிஷேகம் இல்லைன்னு நினைச்சிங்கன்னா திருப்பி எனக்கு அபிஷேகம் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் பாடாத பாடு பாடணும் என்று சொல்லி இவர்கள் பார்த்து, ஆமாம் கர்த்தர் உங்களை பற்றி சொன்னார், நீங்கள் உள்ளத்தில் ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, நிறைய பேர் பாஸ் ஆகிறது இதில் தான் விளங்குதா, நீங்கள் உள்ளத்தில் ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, செய்கிறதா இல்லையா இந்த தெய்வமே, அதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு புல்லு அரிக்கும். சரி ஐயோ 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 அப்படியே சொல்கிறாருன்னு, இது படிச்சிருந்ததுக்கு பணம் இருந்ததுக்கு இதுக்கு அறிவில்லை, இதுக்கு தெரியாது. உலகத்தில் உள்ள எல்லாரும் எந்த நேரமும் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆமாவா இல்லையா? அது கிறிஸ்தவனாக இருக்கட்டும், மற்றவனாக இருக்கட்டும், நல்லவனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், சரியா? எப்பவும் எல்லாரும் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுலேயும் செய்வோமா வேணாமா, செய்வோமா. இப்போ கூட நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா, இப்போ இன்னொரு வாய் டீ குடிப்போமா வேணாமா, குடிப்போமே ஆரம்பந்தி. அதை கொஞ்சம் பில்டப் போட சொன்னால் எஃபெக்டிவாக இருக்கும், விளங்குதா? அந்த சும்மா நீங்கள் ஒரு காரியம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அது செய்வோமா வேணாம், அதில் எஃபெக்ட் இல்லை. இப்படி மூஞ்ச டக்குன்னு சீரியஸாக வச்சுக்கிட்டு அந்த தீர்க்க தரிசிகளுக்குரிய அந்த விஷயம் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும். டக்குன்னு அந்த சிரிப்பெல்லாம் இல்லாமக்கி ஒரு ஒரு மூச்செல்லாம் விட்டு அந்த வார்த்தை வரதுக்கு போது ஆக்ஷன் வரணும். நீங்க ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்றார், செய்வமா வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு கதவு திறக்க போறாராம். இவ்வளவு காலம் பாவம் அவருக்கு திறந்துக்கிற முடியல, இன்னையோட உங்க பிரச்சனையெல்லாம் தீந்துதான். எந்த தெய்வமே பரலோகத்துக்காக வந்திருக்கீங்க, யாராவது உங்களை பார்த்து இன்னையோட உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சின்னு சொன்னா நம்பாதீங்க. ஏன்னா அது ஒரே ஒரு விஷயத்தினால தான் அது சாத்தியப்படும். என்னது? இன்னைக்கே நீங்கள் சாவணும், செத்தா தான் இனி பிரச்சனையே வராது. மவனை உயிரோடு இருந்தீங்களோ ராத்திரியே பிரச்சனை வந்துடும், சரியா? இப்படி பில்டப்பாக சொன்னோம், எல்லாம் சொன்னோன்னா ஐயோ 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 அப்படியே காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க, சரிதானே? அப்போது பிலையாமுக்கு யார் வருகிறார்கள்? ஒரு அந்நிய நாட்டு அமைச்சர்கள் காணிக்கையோடு வருகிறார்கள். உடனே இவன் மாத்திரம் அந்த யூதா சொல்லுவது போல, பேதுரு சொல்லுவது போல, பேதுரு என்ன சொல்லுகிறார்? பணப்பிரியனான். அது உண்மையாக இருந்திருந்தால் இந்த இடத்திலே அவன் நாக்கை தொங்க போட்டு கொண்டு ஓடி இருக்க வேண்டும், சரியா? அப்படியா, பிரச்சனையா ராஜாவுக்கு, இதோ நான் வருகிறேன் அப்படின்னு ஓடி இருக்கணும். என்ன சொல்றார் அவர்? சொல்றார் இன்னைக்கு ராத்திரி இருங்க, நீங்கள் ராஜாவினிடத்திலிருந்து செய்தி கொண்டு வந்திருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்ன சொல்லுவாரோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும். ஆகவே பேசாமல் இன்றைக்கு இரவு தங்கிவிட்டு போங்கள். சரியா? ஒரு 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 மலை பிரதேசத்திலே வாழுகிற ஒரு தனி தீர்க்கதரிசி பெரிய அறைகளை எல்லாம் வைத்து கட்டிலெல்லாம் போட்டு தங்குமிட வசதியெல்லாம் வைத்திருந்திருப்பாரா? இல்லை. அப்போ வந்திருக்கிறவர்கள் பிரபுக்கள். அப்போ ஐயோ உங்களை தங்க வைக்க ஆசை, ஆனால் எனக்கு வசதி இல்லையே, இந்த ஏழையின் கூடாரத்தில், இப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. இஷ்டம்னா தங்கிட்டு போ, இல்லைனா போ, அப்படி ஒரு ஜென்டில்மன் ஐயா இருந்தால், எனக்கு ரொம்ப விருப்பம் இருந்தால. இதே மாதிரி ஒரு ஆள் இருந்தார், யார் தெரியுமா? எலிசா. வந்தான் சீரியா தேசத்து இராணுவ தளபதி நாகமான். பட்டையோடு பரிவாரங்களோடு சண்டை பிடிக்கல்ல, அவனுடைய குஷ்டரோகத்துக்கு விமோசனம் தேடி எலிசாவின் இடத்துல வருகிறான். எலிசா ரூமுள்ளுக்கு இருக்கிறாரு, கெகாசி ஓடி வந்து சொல்கிறான், யாரும் வந்திருக்கோ தெரியுமா சார், உங்களை பார்க்குறதுக்கு வெளிநாட்டு இராணுவ தளபதி ஒருத்தர், என்னவா அவருக்கு குஷ்டரோகமாக, நீங்கள் வந்து ஜெபிப்பீங்களாம். உடனே வாரி சுருட்டிக்கிட்டு எழும்பி பின்னங்கால் பிட்டரையில் பட ஓடி போய், நீங்கள் ஏன் வர வேண்டும், நான் நல்லவா வர வேண்டும், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேனே, இப்படியெல்லாம் சொல்லலை. என்ன சொன்னார்? ஏ போய் சொல்லி யோர்தானுங்க போய் ஏழு தரம் முங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் சொல்லு, ஃபோட்டோ எடுத்து சாட்சியெல்லாம் இங்கே கொண்டாந்து எனக்கு மெகசின்லாம் அடிக்க தேவையில்லை, சரியா? முங்கி எழும்பி சுகமாயிட்டான்னு கூட எனக்கு சொல்ல தேவையில்லை, அப்படியே போக சொல்லு.
கேகாசிக்கு சொல்லல, நீயும் கூடவே போயிட்டு ஒருக்கா பார்த்துட்டு வான், அவனை போய் தானா முங்கி எழும்பி போயிட சொல்லு. இதுதான் ஐயா, இப்படிதான் ஐயா இருக்கணும் ஊழியக்காரன். சரியா, அவன் முங்கி எழும்பி சுகமாகிட்டு திரும்பி வர்றான், அப்பவும் போகலை இருந்தால். சரியா, காணிக்க கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ கேஹாசி என்ன சொல்கிறாரு, கேஹாசிக்கு எலிசா என்ன சொல்கிறாரு, எடுத்துக்கிட்டு போக சொல்லி இவனும் இவன்ட காணிக்கை. அப்போது இந்த பிலையாம் இப்படி இருந்தவர் என்ன சொல்லுகிறார் அந்த மூப்பர்களை பார்த்து, இன்றைக்கு ராத்திரிக்கு தங்கியிருங்கள், என் கர்த்தர் என்ன சொல்லுவார் என்று நான் பார்க்க வேண்டும். சூப்பர் ஆள் இல்லையா? இப்போ அடுத்த வசனத்தில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், இந்த இடத்துல பரிசுத்தவான்கள் நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க எல்லாத்தையும் விட பரிசுத்தவான் அவர் அப்படின்ட்டு பாருங்க. அடுத்த வசனம், தேவன் பிலியாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இப்படி நடக்குதா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அந்நிய பாஷையை பேசுகிறோம், பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறோம், என்றைக்காவது ஆண்டவர் தானாய் வந்து பேசுகிறாரா? அவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்குது இல்லையா? இப்போ இந்த இடத்துல நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறீங்க தானே, கண்ணை மூடனா தரிசனம், வாயை தொடரந்தா தீர்க்க தரிசனம். இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்குது. ஒரு சின்ன ஜபத்தேவை, மாமியாரை கொலை செய்யும் ஆண்டவரை, அதுக்கு கூட உபவாசம் இருக்குது, முழங்கால் இருக்குது, இராவளிப்பு கூட்டம் இருக்குது, இப்படியெல்லாம் பேசவே மாட்டார். ஒரு தடவை எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் பாட்டுக்கு இங்கிலாந்தில் இருந்தேன், இலங்கையிலே செய்த ஊழியமெல்லாம் போதும் நாதா, இப்பொழுது பெரிய கதவுகளை திறந்திருக்கிறீர்னு சொல்லி இந்த வெள்ளக்கார மத்தியில் போயிட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இங்கிலாந்தில் சுகமாக இருந்தேன். சும்மா இருந்த என்னை திரும்ப இலங்கைக்கு போவடா, போய் பைபிள் ஸ்கூல் தொடங்கடா என்று சொன்னவர் அவர் தான். சும்மா தான் இருந்தேன். சரியன்று இலங்கைக்கு போய்விட்டேன். போக முன்பு இங்கிலாந்திலிருந்து பணம் கொண்டு போக போனால் கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். சரி ஓகே, சும்மா போயாச்சு. அங்கே போய் வெள்ளக்காரனுக்கு லெட்டர் எழுதினேன். சரியா, நான் இப்படி இலங்கைக்கு வந்து விட்டேன், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு வந்து விட்டேன். லெட்டர் எழுதினேன். லெட்டர் எழுதி ஜெப தேவைகளில் தான் நான் வெடிகுண்டெல்லாம் வச்சேன். நம்மளுக்கு ஜெபத்தேவில் தான் பிச்சை வாங்குவாங்க தெரியுமா, அது ஜெபத்தேவில் தான் பிச்சை வாங்குவாங்க. அதில் என்னது, இப்போ நான் பிச்சை கேட்குறேன், என்னது, எனக்கு ஒரு வீடு வேண்டும், அதில் காய் ஜெபியுங்கள், எனக்கு ஒரு வாகனம் வேண்டும், அதை இவனா வெள்ளக்காரனா ஜெபிக்கணும், எங்களுக்கு நமக்கு ஜெபிக்க முடியாதா, காசு கேட்குறேன், ஜெபத்தேவை ஸ்டைலில் காசு கேட்குறேன். எல்லாம் கேட்ட பிறகு ஆண்டவர் சொன்னார், கிழிச்சு வீசு இதெல்லாத்தையும், சரி என்னுடைய பணத்தையும் கொண்டு போய் வேணான்ட்டீங்க ஆண்டவரே, நானும் அவர்களிடத்தில் கேட்க வேண்டாம் என்று விட்டீர்கள் ஆண்டவரே. அப்புறம் அவனா எனக்கு இமெயில் பண்ணியிருந்தான், உனக்கு நான் இலங்கையில் இருக்கிற பெஸ்ட் வாகனத்தை வாங்கி தர்றேன்ட்டு. அதுக்கும் நன்றி ஆண்டவரே, அவனுடைய உள்ளத்தில் பேசினதுக்காக நான் கருத்து சொன்னா, நான் ஒன்றும் பேசலை, அப்படியெல்லாம் வாகனம் எடுக்க முடியாதுன்ட்டான். அப்புறம் தலவாக்கலுங்கிற இடத்துல, டிஆர்ஐங்கிற இடத்துல ஒரு மலையில் போய் 3 நாள் உபவாசம் வந்து ஜெபிக்கிறேன்னா, பேசவே இல்லையா ஆண்டவர். நானும் முக்கி 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 தமிழில் ஜபிக்கிறது பத்தாதுன்னு சிங்களத்துலேயும் ஜபிச்சு, இங்கிலீஷ்லேயும் ஜபிச்சு, அந்நிய பாஷையிலையும் ஜபிச்சு, 3 நாள் போராடணும், பேசவே இல்லையே. 3ஆம் நாள் முட்டிச்சிட்டு, இதுக்கு மேலே ஏதாவது நீங்களும் பேசுகிற மாதிரி இல்லை, போகிறேன் ஐயா கீழே அப்படின்னு சொல்லும்போது பேசுகிறார். அதுலையாவது ஏதாவது கொஞ்சம் உருப்படியாக பேசினாரா? இல்லை. 121 அதிகாரம் சங்கீதம் முதல் 2 வசனத்தையும் வாசி. இதுக்காக நான் 3 நாள் போயிட்டு அங்கே முக்கி முக்கி உபவாசம் இருந்து ஜெபித்தேன். வீட்டிலேருந்து வாசிச்சிருக்கலாம்ல, என்னது, ஏன்னா கொத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக, இதை எத்தனை தரம் நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். 3 நாள் மலை மேலே உபவாசம் பண்ணிவிட்டு 3ஆம் நாள் முடிச்சுட்டு கீழே போகும்போது இங்கே வா போயிட்டு இது 2 வாசினா எவ்வளவு ஒரு இம்சை. இப்போது நமக்கும் அப்படி தானே, எவ்வளவு ஜெபிக்கிறோம். ஒரு தேவை என்றால் அந்த புருஷனை திருத்துறதுக்கு பொஞ்சாதி மாதிரி எத்தனை வருஷம் ஜெபிக்கிறீங்களா இருக்கும். இந்த பொஞ்சாதியோட வாயை அடக்கிறதுக்கு சில புருஷன்மார் எத்தனை வருஷம் ஜெபிக்கிறீங்களா இருக்கும். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் கேளுங்க, சாகுற வரைக்கும் அவளுடைய வாய் அடங்காது. ஏனென்றால் ஆண்டவர் மீனுக்கு நீந்த படைத்தது போல பெண்ணுக்கு வாயை படைத்திருக்கிறார். அந்த படைப்பையே மாத்திர மாதிரியான ஜபம் தான் நீங்கள் ஜபிக்கிறது, என் மனைவியின் வாயை அடக்கும் நாதா.
அதாவது மீன்கள் இனி நீந்த கூடாது ஐயா, பறவைகள் இனி பறக்கவே கூடாது ஐயா, இனி ஆப்பிள் விழுந்தால் கீழே விழக்கூடாது, மேலே தான் போக வேண்டும் ஐயா, புவியீர்ப்பு விசையே மாற்ற வேண்டும் என்று ஜெபிப்பது போன்ற ஒரு ஜெபம்தான் பெண்ணின் வாயை மூட வைப்பது. அது உங்கள் மனைவியாக இருக்கட்டும், ஊரான் மனைவியாக இருக்கட்டும். அப்படி நம்ம ஜெபிச்சு ஜெபிச்சு சிங்காசனத்தை குலுக்கி குலுக்கி அவர்கிட்ட இருந்து கேட்கணும், பிலையாம் எவ்வளவு பரிசுத்தவான் என்றால் ஆண்டவர் தானாக அவனிடத்தில் வந்து யாரடா உன் வீட்டுக்கு வந்து தங்கி இருக்கிறார்கள் என்று கேட்கிற அளவுக்கு அவன் பரிசுத்தன். புரியுதா? புரியுதா? அந்த பாயிண்ட் அளவுதான் உங்களுக்கு. இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட இவ்வளவு பரிசுத்தவான்களை நான் கண்டதில்லை. அவன் சொல்றது தான், சும்மா சொல்லுவான் ஆண்டவர் வந்து நின்றாரு என் கட்டில் பக்கத்தில் வந்து, இதெல்லாம் நான் நம்புறது கிடையாது. சரியா? கேட்குறவன் கேடையனா இருந்தா எரும மாடி ஏரோப்ளேன் ஓட்டுமா. சரியா? கர்த்தர் பேசுகிறதை நம்புகிறேன், தரிசனத்தை நம்புகிறேன், கர்த்தர் வந்து பேசுவார், தேவ தூதர்கள் இதெல்லாம் நம்புகிறேன். ஆனால் இன்றைக்கு அநேகர் சும்மா சொல்லி கொண்டிருக்கிறார்களே, இதையெல்லாம் நான் நம்புவது கிடையாது. விளையாமை பாருங்கள், என்ற தெய்வமே. ஆ, எட்டாவது வசனத்தை திருப்பி வாசிங்க, ஒன்பதாவது வசனம். தேவன் பிள்ளையாமிடத்தில் வந்து, பிள்ளையாம் போயிட்டு ஜெபிக்கவே இல்லை, தேவன் பிள்ளையாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். ஐயோ, இவ்வளவு பரிசுத்தம் பார்த்துக்கிறேன். அந்த பாயிண்ட் நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, பேதுரு சொல்லுகிறார், அநீதத்தின் கூலியை விரும்பின பணப்பிரியன். சரியா? யூதா சொல்லுகிறார் வஞ்சகன், இயேசு சொல்லுகிறார் கள்ளபோதகன். ஆனால் இங்கே பார்த்தால் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை விட நல்லவனாக பரிசுத்தவானாக அல்லவா இருக்கிறான் இந்த மனிதன். தேவனே வந்து அவனிடத்தில் கேட்கிறார், உன்னிடத்தில் வந்திருக்கின்ற இந்த மனிதர்கள் யார்? பதில வாசிங்க. பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். செய்தியை ஆண்டவரிடத்திலே பிலேயாம் சொல்லுகிறான். அடுத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். மூன்று காரியங்களை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். வாசிங்க. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பாருங்கள் ஆண்டவருடைய பதில். இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கட் அண்ட் ரைட், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. ஆண்டவர் இப்படி சொல்லவில்லை, பிலேயாம் நீ அவர்களோட போகாமல் இருந்தால் நல்லது, அப்படி சொல்லலை. பிலேயாம் கொஞ்சம் யோசித்து பாருடா, ஏனடா நீ போக வேண்டும், அப்படியும் சொல்லலை. விளங்குதா? என்ன சொல்லுகிறார்? நீ அவர்களோடு போக வேண்டாம், நீ அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். போக தேவையில்லை, போகாம இங்கிருந்தே கூட சபிக்கலாம் இல்லையா? சபிக்கவும் வேண்டாம், சபிக்காமல் இருந்தால் நல்லது, அப்படியெல்லாம் சொல்லவில்லை, சபிக்க வேண்டாம். இப்போ பிலேயாமுக்கு அந்த ஜனங்களை பற்றி தெரியாது அல்லவா? ஆகவே மூன்றாவதாக ஆண்டவர் அந்த ஜனங்களை பற்றின ஒரு அருமையான விஷயத்தை ஒரே வசனத்தில் சொல்லி முடிக்கிறார். என்ன? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவ்வளவுதான். யார் சொல்லுகிறார்? ஆண்டவர். ஆகவே மனிதன் என்ன சொன்னாலும் அதை நம்ப வேண்டியதில்லை. பாலாக்கோ அல்லது யாரோ இஸ்ரவேலர்களை பற்றி என்ன சொன்னாலும் பிலேயாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்றால் ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவ்வளவுதானே? நீ அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்கள் இவன் எவ்வளவு ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்று. அதிகாலமே எழும்பு, வாசிங்க 13வது வசனம். பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுகளை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். இந்த தமிழில் இதை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கௌரவமாக இருக்கிறது, மதிப்பாக இருக்கிறது. பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள். அந்த எபிரேய மொழியிலே சொற்கள், இப்போ தமிழிலே போங்கள், போ, போ அப்படிலாம் இருக்குதானே. எகிப்திய அந்த எபிரேய மொழியிலே இந்த இடத்துல பிலேயாம் என்னத்தை சொல்லுகிறார் தெரியுமா? யாருக்காவது சிங்கள யாராவது இருக்கிறீங்களா? இல்லை இல்லை, சிங்கள நண்பர்கள் இருந்தால் இந்த வசனத்தை சிங்களத்தில் கேளுங்க. நான் சிங்களத்தில் அதே டிரான்ஸ்லேஷனை போட்டிருக்கான். எப்படி தெரியுமா? பிலேயாம் சொல்கிறாரு, சிங்களம் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க கையை தூக்கி காட்டுங்க.
ரைட், என்ன தெரியுமா சொல்கிறாரு? தோப்பா பழைய அல்ல, அப்படி தான் பைபிள்லேயே போட்டிருக்குது. எபிரேய மொழியில் அது தான் தோப்பா பழைய அல்ல, அதாவது போய் போகிறதுக்கு என்ன இங்கே போட, ஆண்டவர் வரமாட்டேன்னு சொல்கிறார், போங்க போகிறதுக்கு, அப்படி தான் வரட்டுறார். இப்போ தமிழில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, பைபிளில் தமிழில் சில நேரம் டீசெண்ட் இல்லாத இடத்த டீசெண்டாக காட்டுவான், டீசெண்டாக இருக்கிற இடத்த டீசெண்ட் இல்லாமல் காட்டுவான். இது மொழிபெயர்ப்பாளர்களுடைய விஷயம். ஆ, ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு தமிழ் வேதாகமம் இருக்கிறபடினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சில நேரம் ஒரு மொழியிலே சொல்லுவது இன்னொரு மொழியிலே அப்படியே சொல்ல கஷ்டமாக இருக்கும். எப்படியே மொழியில் இவர் எப்படி சொல்லுகிறாருன்னா, விரட்டுகிறார். காலையிலேயே எழும்பி அந்த பிரபுக்கள், எப்படி சொல்லப்பட்டிருக்குது, பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி உங்கள் தேசத்துக்கு போய் விடுங்கள், உங்களோட வருகிறதுக்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்றார். சூப்பர் தீர்க்கதரிசி, என்ன அப்பா சொல்றீங்க நீங்க, இப்போ தெரிகிறதா இவர் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்று? வந்திருக்கிறவர்கள் மூப்பர்கள், பிரபுக்கள் காணிக்கையோடு வந்திருக்கிறார்கள், பெரிய ராஜா அனுப்பியிருக்கிறான். இவருடைய ஊழியத்தின் எல்லை விஸ்தரிக்கப்படுகிறது. என்ன வெளிநாட்டு ஊழியம், இவ்வளவு காலம் மலையிலே வாழுகிறவருக்கு மோவாப் என்கின்ற ஃபாரின் மினிஸ்ட்ரி, வெளிநாட்டிலிருந்து வந்து கூப்பிடுறாங்க பெரிய பெரிய பிரபுக்கள், விளங்குதான் காணிக்கையோட. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், போக வேண்டாம் என்று உடனே கீழ்ப்படிந்தார். இந்த கீழ்ப்படிவு இருக்கின்ற நபரைத்தான் பேதுரு திட்டுகிறார், யூதா திட்டுகிறார், இயேசு திட்டுகிறார். என்ன நடந்திருக்கும் பாருங்க, விரட்டி விட்டார் இவர்களை. அவங்க எப்படி திட்டிக்கிட்டு போயிருப்பாங்களா இருக்க அந்த பிரபுக்கள், இவன் எல்லாம் ஒரு மனுஷன் ஒரு டீ கூட கொடுக்கலப்பா, சரி உங்களுக்கு தெரியுமா, காலையில் எழும்பி அந்த பிரபுக்களுக்கு ஒரு தேநீர் கூட கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா, அந்த காலத்தில் தேயிலை கண்டுபிடிச்சில்ல. சரி, 14வது வசனம். அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கினிடத்தில் போய், பிலேயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்கள் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். இந்த 15வது வசனத்தை தான் நீங்கள் எல்லாரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். 15வது வசனத்தை தான் நீங்கள் எல்லாரும் உள்வாங்கிக் கொண்டு மறக்கவே கூடாது. ஏன் தெரியுமா, பாலாக் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு, இந்த பிலேயாமை கொண்டு வருவதற்கு அவன் பயன்படுத்தின அந்த உத்தி இருக்கிறதே, அதுதான் சாத்தானுடைய உத்தி. சாத்தான் இப்படித்தான் கிரியை செய்வான். இந்த இடத்துல பாலாக் மூலமாக ரெண்டு விதமான அழிவுகளை கொண்டு வருவதற்கு தீர்மானித்தவன் சாத்தான், பிசாசு. எந்த என்ன அழிவு தெரியுமா? ஒன்று, அவ்வளவு உன்னதமான அந்த தீர்க்கதரிசியினுடைய வீழ்ச்சி. சரியா, அவ்வளவு பரிசுத்தமான தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற அந்த நல்ல தீர்க்கதரிசியினுடைய வீழ்ச்சி சாத்தானுக்கு தேவை. இரண்டாவது, இஸ்ரவேலர்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த தீர்க்கதரிசியையும் வெளுத்தி இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் நாசமாக்குவதற்கு இந்த சாத்தான் பயன்படுத்துகின்ற அந்த ரெண்டு உத்திகளை பாருங்கள். திரும்பி வாசிங்க அந்த வசனத்தை, 15வது வசனம். இதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டாலும் சரி. பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். ஆங்கிலத்தில் சொல்றது என்ன, குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி. சரியா, ஏற்கனவே பாலாம் பிலேயாம் இடத்துல பாலாக் அனுப்பின ஜனங்கள் மூப்பர்கள் பிரபுக்கள், மோவாப் தேசத்து மூப்பரும் மீதியான் தேசத்து மூப்பரும். இப்போ யாரை அனுப்புகிறான், அவர்களை விட கனவான்களை அனுப்புகிறான். முதல் அனுப்பின ஜனங்களை விட தரம் கூடியவர்கள், மதிப்பு கூடியவர்கள், படிப்பிலும் சரி அறிவிலும் சரி அந்தஸ்திலும் சரி, முதல் சென்றவர்களை விட கனத்தில் உயர்ந்தவர்களை அனுப்புகிறான். இரண்டாவது, அதிக எண்ணிக்கையானவர்களை அனுப்பினான். முதலில் எத்தனை பேர்களை அனுப்பினான் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் முதலில் சென்றவர்களை விட அதிகமானவர்களை அனுப்பினான். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பதும் இந்த இரண்டு காரணங்கள் தான். விசேஷமாக வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு வாலிபர்களை நாசமாக்குவது யார் தெரியுமா, இந்த மாதிரியான கனம் நிறைந்தவர்களும் அதிகமானவர்களும். சரியா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிய
ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் எங்களுடைய வயதை ஒத்தவர்களும் எங்களை போன்றவர்களும் எங்களுக்கு ஆண்டவருக்கு விரோதமான ஆலோசனைகளை கொடுப்பார்கள். உதாரணமாக வாலிபர்கள் வேதாகம கல்லூரிக்கு போக தீர்மானித்தால் முதலாவது அவர்களை அதைரியப்படுத்துகிறவர்கள் யார்? அந்த வாலிபர்களுடைய நண்பர்கள். மச்சான் இப்போ போகாத மச்சான் பைபிள் ஸ்கூலுக்கு இல்லையா, முதல்ல லைஃப்பில் செட்டில் ஆக மச்சான், என்னடா இப்போ போய்ட்டு பைபிள் ஸ்கூலில் போய்ட்டு சேர்ந்து நீ பூசாரி ஆக போறியா? கம்மான் மச்சான், வா போய்ட்டு கொஞ்சம் வேலை செஞ்சு 2 வருஷம் சம்பாரித்து வீடெல்லாம் வாங்கி ஒரு நல்ல ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து கல்யாணம் கட்டியா செட்டில் ஆகி அப்புறம் ஆறுதலாக போகலாம். அவனுடைய வயதை ஒத்தவர்கள் அவனுக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். அப்படித்தானே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்கள், ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்கள். யார் மூலம் பிசாசு உங்களை அந்த தீர்மானத்தை எடுக்க விடாமல் செய்ய பார்ப்பான் தெரியுமா? உங்களை போன்றவர்களை, சக விசுவாசிகளாக இருக்கட்டும் அல்லது உங்களோடு பழகி, யாரோடு பழகுவீர்கள்? உங்கள் வயதை கிட்டத்தட்ட உங்கள் வயதை ஒத்தவர்களோடு தானே உங்களுக்கு பழக்கம் இருக்கும், நட்பு இருக்கும், சரியா? பெரிய பெரிய ஆக்களோடையோ அல்லது ரொம்ப சின்ன ஆக்களோடையோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டீங்களே, சரியா? சரிதான் நான் சொல்வது. ஆனால் சொல்லுவோமே, நீங்கள் எடுத்த தீர்மானத்தை நீங்கள் பின்வாங்காமல் முன்னெடுக்கிறீர்கள் என்று பிசாசு அதைவிட கனமானவர்களை கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்தை, உண்மையாய் நடக்கிற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சில வாலிபர்கள் பைபிள் ஸ்கூல் வாரத்துக்கு தீர்மானித்தாங்க. என்னுடைய அனுபவத்தில் இப்போ நடந்ததை சொல்கிறேன். பைபிள் ஸ்கூல் வாரத்துக்கு தீர்மானிக்கிறாங்க. அப்போது அந்த வாலிப பிள்ளைகள் என்னிடத்தில் ஆலோசனை கேட்ட பொழுது நான் வேதத்தில் இருந்து எடுத்து நிறைய சொன்னேன். பாருங்கள், வாலிபர்கள் தான் கிரிக்கெட் டீமுக்கு தேவை, ரக டீமுக்கு தேவை, இன்றைக்கு வாலிபர்கள் தான் இராணுவத்துக்கு தேவை, ஆகவே வாலிபர்கள் தான் ஊழியத்துக்கும் தேவை. இயேசு வாலிபனாய்த்தான் இருந்தார். 30 வயது என்றால் யூதர்களுடைய வாலிப பருவம், கல்யாண வயசு கூட இல்லை. கல்யாண வயது யூதர்களுக்கு 40 வயது ஆண்களுக்கு. அந்த 40 வயதை அடைய முன்பே இயேசு தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு போய்விட்டார். ஆகவே வாலிபர்கள் வாருங்கள், பைபிள் காலேஜுக்கு வந்து படியுங்கள் என்று நானும் ஊக்குவிப்பை கொடுத்தேன். கர்த்தரும் அவர்களோடு பேசினார். ஆனால் அவர்களுடைய வயதை ஒத்தவர்கள் கொஞ்சம் அவர்களை தைரியப்படுத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் திட்டகாத்திரமாய் தீர்மானம் எடுத்தார்கள், இல்லை நான் வேதாகம கல்லூரிக்கு போகத்தான் போகிறேன் என்று. என்ன தெரியுமா நடந்தது? அவங்களோட வீட்டுக்கே ஒரு பாஸ்டர் கொண்டான் பிசாசு. அதுவும் எப்படிப்பட்ட பாஸ்டர் தெரியுமா? நல்ல பெயர் எடுத்த ஒரு பிரபலமான பாஸ்டர். சும்மா அந்த தன்னையே பாஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு வீடு வழியாக திரிகின்ற அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடையாது. ஒரு எல்லாருமே நான் கூட உயரமாய் வைத்து பார்த்து மதிக்கின்ற ஒரு போதகரை ஒரு நாளும் அந்த வாலிபர்கள் வீட்டுக்கு போகாத அந்த பாஸ்டர் போகிறார். போய் இந்த வாலிபர்களை பார்த்து என்ன செய்ய போறீங்க நீங்க எல்லாம், நாங்களாம் பைபிள் ஸ்கூல் போகிறோம். உடனே அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சும்மா இருங்க, இப்போவே பைபிள் ஸ்கூலுக்கு ஏன் போகிறீங்க? முதல்ல உலக பிரகாரமான ஒரு டிகிரி வாங்கி ஒரு 4-5 வருஷம் வேலை செஞ்சு உலக அனுபவத்தை எடுத்து கொண்டு அப்புறம் கர்த்தர் அழைத்தால் போங்க. எப்படி இருக்கு? அப்போ முன்னர் இவர்களை வேதாக மக்களுக்கு போக வேண்டாம் என்று சொன்னவர்களை விட இந்த நபர் கனமான மனிதனா இல்லையா? அது மாத்திரமல்ல, இதிலே தொடங்கியது இன்னும் இன்னும் பார்க்குறவெல்லாம் இப்போ சொல்கிறான் அவங்களுக்கு பைபிள் ஸ்கூல் போகாத, பைபிள் ஸ்கூல் போகாத, நீ இப்படி போயிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகு. விளங்குதா? என்னுடைய மகளை நான் என்ன சொல்லி வளர்க்குறேன் தெரியுமா? நேற்று கூட பிரசங்கத்திலே நான் சாடையாக சொன்னேன், நான் ஒரு சிங்கம் தெரியுமா, ஆண்டவருடைய ஊழியர்கள் சிங்கங்கள், அவ்வளோதான். சரிதானே? தேவனுடைய ஊழியர்கள் எல்லாரும் சிங்கங்கள். அப்போ என்னுடைய பிள்ளை என்ன குட்டி? சிங்கக்குட்டி. அப்போ நான் ஊழியத்திலே பயங்கர கஷ்டப்பட்டிருக்கிறேன். இப்போ என்னுடைய மகள் மேல் எனக்கு பாசம் இல்லையா? நான் இல்லையா அந்த என்னுடைய மகளினுடைய தந்தை? அப்போ எனக்கு தந்தை பாசம் இருக்காதா? இருக்கிறது. ஆனால் ஒரு சிங்கம் சிங்கமாக இருப்பதற்கு கஷ்டப்பட வேண்டும். அப்போது எனக்கு ஒரு அப்பா என்ற முறையில் என்னுடைய மகள் கஷ்டப்படுவது எனக்கு விருப்பம் இல்லாதிருந்தாலும் அவளும் நாளைக்கு ஒரு சிங்கமாக இருக்க வேண்டும் என்றபடினால்
அந்த கஷ்டங்களை அவள் அனுபவிப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆகவே இப்பொழுதிலிருந்தே அவளுக்கு நான் ஊழிய வெறியை ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறேன். சரியா? அவளுக்கு சொல்லியாச்சு, ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேராக நீ வந்து பைபிள் ஸ்கூல், அதுவும் இந்த பைபிள் ஸ்கூல். இப்போ அவளுக்கு விஷம் விதைக்கப்படுது. எப்படி தெரியுமா? நல்ல கனமான பாஸ்டர்ஸ், சரியா? மற்றது அவள் வந்து நல்ல அந்த கொயர்லெல்லாம் பாடுவாள் தானே, அப்போ அந்த கோயர்லெலாம் நடத்துகிற அந்த பெரியவங்க கேட்குறாங்க, மிஷா வாட் வுட் யூ லைக் டு பிகம், நீ என்ன வர விரும்புகிற? உடனே அவன் எடுத்த வாய்க்கு, என்னுடைய அப்பாவை போல் நான் ஊழியக்காரி. உடனே விஷம் விதைக்கிறாங்க. நோ, உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ அமெரிக்கா மாதிரி நாட்டுக்கு போய் யூனிவர்சிட்டியில் படித்து டிகிரி வாங்கிட்டு வரணும்னு அந்த சின்ன மனசுக்குள்ளே விஷம் விதைக்கிறவனுங்க யார் தெரியுமா? பாஸ்டர்ஸ், ஊழியக்காரனுங்க அதிகமான ஜனங்கள். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அவள் குழம்பி போகிறாள். இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்கு மாற்று மருந்து இன்ஜெக்ஷன் அடிக்கிறேன். இப்படி தான் சொல்லுவானுங்க அப்படின்னு அவனுங்களை பற்றி கேவலமாக பேசாட்டி இந்த புள்ள அதை நம்பிடும். ஆகவே அவனுங்களை பற்றி கேவலமாக பேசி தான் என் பிள்ளைய காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன்னா. நானே தான் சொல்கிறேன், பாஸ்டர் சார்மாரை பற்றி கேவலமாக பேசாதீங்கன்னு. என் பிள்ளைய நாளைக்கு ஊழியக்காரி ஆக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது இதே பாஸ்டர்மார் தான். ஒரு பௌத்த பிக்கு, ஒரு தமிழ் சைவ ஐயர், ஒரு முஸ்லீம் இமாம் வந்து என் பிள்ளைய பார்த்து அப்படியெல்லாம் கூடாதுன்னு சொல்லலை. பாஸ்டர் மாதிரி தான் சொல்கிறானுங்க, ஊழியத்துக்கு வராதடி, நீ லோயர் ஆகுனு. எந்த தெய்வமே, இவனுங்களெல்லாம் நிப்பாட்டி கல்லடிச்சு கொள்றதா? எனக்கே புரிய மாட்டேங்குது. அன்பானவர்களை, உங்களுக்கும் அப்படித்தான். இது பிசாசனுடைய ஒரு திட்டம், அவனுடைய உத்தி. பாருங்கள் அவன் எப்படி அவன் பயன்படுத்துகிறான். விலையாம் அந்த மூப்பருக்கு மசியவில்லை, அந்த பிரபுக்களுக்கு மசியவில்லை. சரி, என்ன செய்வோம்? அந்த மூப்பரை விட பிரபுக்களை விட கனமானவர்களை அனுப்புவோம். முன்னர் போனவர்களை விட அதிகமானவர்களை அனுப்புவோம். யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறீங்க. இப்போ அந்த தீர்மானத்தை எடுத்த பிறகு பார்க்கிறவர்கள் எல்லாரும் அதற்கு எதிராக பேசினால் அசையத்தானே செய்யும். ஆமாவா இல்லையா? ஒரு ஒரு நாளில் ஒரு ரெண்டு பேர் வேணான்னு பேசினாலும் ரெண்டு பேர் உங்களுக்கு சாதகமாக பேசுகிறானேன்னு ஒரு நிம்மதி. பார்க்குறவன் எல்லாம் அவங்கள நெகட்டிவாக பேசினான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாவம் உண்டா இல்லையா? இதுதான் சாத்தானுடைய செயல்பாடு. சில நேரம் அதிகமானோர் உங்களுக்கு ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பார். அந்த வரத்தை குறித்து அதிகமானோர் தரக்குறைவாய் பேசும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வந்துவிடும். உண்மையாகவே எனக்கு அந்த வரம் இருக்கிறதா? சரியா? ஆண்டவர் உங்களை ஒரு ஊழியத்துக்கு அழைத்து விட்டால் உங்களுக்கே ஒரு கேள்வி வந்துவிடும். சரியா? எல்லாரும் சொல்லுகிறார்களே, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? இதுதான் பிசாசினுடைய தந்திரம். அதோடு கனவான்களை, பெரியவர்களை பிசாசு பயன்படுத்தி உங்களை கேவலப்படுத்த பார்ப்பான். சரி, இதுதான் பாலாக்குக்கு பிலையாமுக்கு நடந்தது. பாருங்க 16வது வசனம் வாசிங்க. அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம். உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள். பிலேயாம் இந்த வந்த ஜனங்களை பார்த்ததுமே ஆடி போயிருப்பான். ஏன்? முன்னர் வந்தவர்களை விட கனவான்கள், பெரியவர்கள். இரண்டாவது, முன்னர் வந்தவர்களை விட அதிக எண்ணிக்கையானவர்கள். ஆகவே இவனுக்குள்ளே ஒரு உணர்வு வந்திருக்கும், ஐயோ நான் அவ்வளவு முக்கியமானவனா? வந்திருக்குமா இல்லையா? நான் ஏற்கனவே முன்னர் வந்தவர்களை துரத்தி அடித்தேன், விரட்டி அடித்தேன், அழகாக வழி அனுப்பவில்லை அவர்களை, போங்களடா போறதுக்கு என்று அனுப்பினேன். அப்படி இருந்தும் அந்த ராஜா இவர்களை விட கனவான்களையும் அதிகமானவர்களை இவனிடத்திலே அனுப்பியிருக்கிறான் என்றால் நான் அவ்வளோ ஒரு முக்கியமானவன் அல்லவா? அவனுடைய அந்த நான் என்கின்ற உணர்வு தட்டி எழுப்பப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் நன்றாக அடங்கி சபையிலே இருப்போம், தாழ்மையாய் இருப்போம், யார் பிரசங்கம் பண்ணினாலும் கர்த்தருடைய வார்த்தை என்று ஆசையாய் கேட்போம், யார் இங்கே வந்து ஆராதனை நடத்தினாலும், பாடல் குழுவிலே யார் இருந்து பாடல் பாடினாலும், பாட்டை யார் போட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் என்று நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். பிசாசு என்ன செய்வான் தெரியுமா?
அந்த நான் என்கின்ற அந்த எண்ணை தட்டி எழுப்ப பார்ப்பான். நான் முக்கியமானவன், அவ்வளவு முக்கியமானான். அப்போ நான் என்னை முக்கியப்படுத்தும் பொழுது மற்றவர்கள் சின்னதாகிறார்கள், சரியா? அதற்கு பிறகு கொஞ்சம் காலம் போகும் பொழுது இனி சிலருடைய பிரசங்கங்களை கேட்க விருப்பம் வராது, சரியா? அந்த பெரிய பெரியவர்களுடைய பிரசங்கங்களை மாத்திரம்தான் நான் கேட்பேன், சரியா? என்ன செய்ய? இந்த சபையில் இருக்கத்தானே வேண்டி இருக்கிறது. சபையிலே சில சாதாரணவர்கள் பிரசங்கம் பண்ணும்போதும் இருந்து தொலைக்கத்தானே வேண்டியிருக்கிறது, இருந்து விட்டு போவோம் என்ற நிலையிலே இருக்க வைப்பான் பிசாசு. அந்த பெரியவர்கள் பிரசங்கித்தால் குறிப்பெடுப்பார்கள், அந்த சின்ன நபர்கள் பிரசங்கம் பண்ணினால் குறிப்பெல்லாம் எடுக்க மாட்டார்கள். ஏன்? இப்போ அந்த நான் மேலே வந்து விட்டேன். முன்னர் இந்த இடத்துல யார் பாடினாலும் யார் ஆராதனை நடத்தினாலும் கர்த்தரை ஆராதித்தவர்கள், இப்போ அவர் ஆராதித்தால் நான் எழும்ப மாட்டேன், இவர் ஆராதித்தால் நான் கண்ணை மூட மாட்டேன், அந்த நபர் பாட்டுக்குழுவில் இருந்தால் நான் ஆண்டவரை ஆராதிக்க மாட்டேன். இப்போ இவங்க அந்த அந்த அப்பாவித்தனமான விசுவாசிகள் என்ற நிலையில இருந்து படுபாவித்தனமான விஷ ஊசிகளாய் மாறிவிட்டார்கள். இப்போ அங்கிருந்து பார்க்கறது பாட்டுக்குழுல யார் யார் இருக்கிறான், அந்த அந்த ரெண்டாவது லைன்ல ஐயோ அந்த பொம்பளையும் போட்டு வேறு நிற்குது, அதுவும் இருக்குதா, சே, உடனே அவர்கள் ஆராதிக்க மாட்டார்கள், சரியா? சில பேர் சில வீட்டு கூட்டங்களுக்கு போக மாட்டார்கள். ஏன்? அந்த வீட்டு கூட்டம் ஓகே, ஆனால் அந்த வீட்டு கூட்டத்துக்கு அந்த அவர் வருகிறார், அந்த ஆள் வர்ற இடத்துல நான் வரமாட்டேன். அந்த நான் என்ற உணர்வை பிசாசு தட்டி எழுப்பி விட்டான், புரியுதா? ஆனா வரும்போது எப்படி வந்தது? ஒன்றுமில்லை ஐயா, நான் ஒரு புள்ளு ஐயா, நான் ஒரு பூச்சி ஐயா, இப்ப பாம்பு, முந்தி புள்ளு இப்ப பாம்பு, என்ன கொண்டா நாக பாம்பாவது கொத்தி, இது அப்படி இல்லை, பிடிச்சி சுருட்டி எலும்பெல்லாம் ஒட்டச்சு முழுங்கும், விளங்குதா? இப்போ அந்த நிலையிலே யாராவது இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் அந்த பிசாசனுடைய வேலை. அந்த பிலேயாம் கர்த்தர் 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 என்றிருந்தவனுக்கு நான் என்கின்ற அந்த உணர்வு, அடாடாடா நான் அவ்வளோ முக்கியமான ஆளா, விளங்குதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்கள், இப்போ பார்க்கும்போது அதிக எண்ணிக்கையானவர்கள், நல்ல கனமானவர்கள், சரியா? இப்போ அவர்கள் வந்து ஐயோ அந்த அளவுக்கு நான் முக்கியமா என்று இவன் நினைத்து மலைத்து ஷாக்கில் இருக்கும்பொழுது அவர்கள் சொல்லுவதை கேட்டவுடன் ஆடிப்போனான் பயல். என்ன தெரியுமா? ரெண்டு விஷயங்கள். என்ன சொல்றாரா ராஜா? வாசிங்க அந்த அந்த உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். ஜோ 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 ஜோ, உம்மை மிகவும் கோணம் பண்ணுவேன். யார்? ராஜா. வெளிநாட்டு அரசன் சொல்லுகிறார் உண்மை கனம் பண்ணு. என்ன, ஒரு ராஜாவே கனம் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்டா, பார்த்தீங்களா? கனம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, விசுவாசிகளுக்கு ஒருவருடைய, அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு யாருடைய கனம் இருக்கிறது? இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனப்படும் என்று சொல்கிறேன். ஊழியம் செய்தால், ஊழியம் என்றால் என்ன? பிரசங்கம் மட்டுமா? என்ன எல்லாம் ஊழியம்? இங்கே பாருங்கள், என்னை பிதா கனம் பண்ணுகிறார், சரியா? எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறார் தெரியுமா? பாட்டுக்குழுவில் மாத்திரம் பாடுற ஒரு ஆள் கையை தூங்க எனக்கு, பாட்டு வேறு ஒரு ஊழியமும் இல்லை, அலெக்சியா. சரி, என்ன உங்களுக்கு பேர் மாற்றிருக்கு தானே? டேபோரா. அது மறந்தே போச்சு, டேபோரா. நீங்கள் வேறு ஒன்றுமே செய்கிறதில்ல தானே? ஆ, பாட்டுக்குழுவிலே மாத்திரம் பாடுகிற டெபோராவுக்கு எந்த அளவு ஆண்டவர் கனம் கொடுக்குறாரோ அதே அளவு கனம்தான் சுரேஷுக்கும் ஆண்டவர் கொடுக்குறார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆனால் சுரேஷ் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுகிறான், தொலைக்காட்சிகளிலே பிரசங்கம் பண்ணுகிறான், பைபிள் காலேஜ் நடத்துகிறான், ஒரு சபையின் தலைமை போதகராக இருக்கிறான், நாடு நாடுகளெல்லாம் போய் கல்யாணங்கள் நடத்தி வைக்கிறான், கல்யாணம் கட்டல, கல்யாணம் நடத்துகிறான், சரியா? சரியா, பாஸ்டர் சுரேஷ் என்றால்
இப்போ பாஸ்டர் சுரேஷையும் டெபோராமையும் உலக பிரகாரமாக வைத்தால் பாஸ்டர் சுரேஷ் வந்து இப்படியா அப்படியா, ஆனால் டெபோரா இப்படியா. ஆனால் ஊழியம் என்று வரும் பொழுது பாஸ்டர் சுரேஷ் மூலம் என்ன ஊழியம் நடக்கிறதோ அந்த அளவு மதிப்புள்ள ஊழியம் தான் டெபோரா மூலமாக நடக்கிறது. ஆகவே எந்த அளவுக்கு ஆண்டவர் சுரேஷுக்கு கனத்தை வைத்திருக்கிறாரோ அதே அளவு கனத்தை தான் டெபோராவுக்கு வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இது டெபோராவுக்கு புரியாது. டெபோரா என்ன நினைக்கும்? அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் இது என்ன கதை, இது கேட்கறதுக்கு அழகாக இருக்குது, ஆசையாக தான் இருக்குது, ஆனால் சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து நின்று பாட்டு பாடுறோம், நாங்கள் எங்கே இவர் எங்கே அப்படின்னு அந்த புள்ள நினைக்கும். என்னை போன்றவர்கள் இப்போ எனக்கு மனுஷிக ரீதியாக நான் நினைத்தால் கூட என்ன நினைப்பேன், எது இவ்வளோ உலகெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி தெரிஞ்சு எத்தனையோ பண்ணுற எந்த ரேஞ்சுக்காமா டெபோரா? கிடையாது, இருக்கவே இருக்காது. இல்லை, அதுதான் உண்மை. விருப்பமோ இல்லையோ, ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ இல்லையோ, இதுதான் ஆவிக்குரிய சத்தியம். நீங்கள் செய்கிற ஊழியம் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பிதாவின் கனம் இருக்கிறது. எனக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ, பாஸ்டர் ஆபேலுக்கு எந்த அளவு இருக்கிறதோ, பெண் இன்னுக்கு எந்த அளவு இருக்கிறதோ, அதே அளவு கணத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு என்ன செய்ய பார்ப்பான்? ஒப்பிட்டு பார்க்க பார்ப்பான். சரியா? அப்ப என்ன நடக்கிறது? பாட்டுக்குழுவிலேயும் இருந்து ஆராதனையும் நடத்துகிறவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கணம் இருப்பது போல ஒரு விஷயத்தை பிசாசு உள்ளே போட்டு விடுவான். இப்போ பாட்டுக்குழுவில் இருந்து ஆராதனையை நடத்துகிறவரால் கையை தூக்குங்க. எனக்கு ஜனா, சரியா? ஜனா டெபோரா. இப்போ ஜனாவுக்கு என்னத்தை போடுவான் தெரியுமா பிசாசு? டெபோரா சும்மா பாட்டுக்குழுவில் தானே போடுறேன், நான் ஆராதனை நடத்துகிறேன். அப்பப்போ அப்போ கொஞ்சம் ஒரு ஹைஃபை ஒன்று வந்துடும். அப்போ ஜனா என்ன, நீங்கள் உண்மையில் அப்படி நினைக்கிறீங்களா இல்லையான்னு தெரியலை, நினைக்கல தானே, சரி சந்தோஷம். நான் சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். பிசாசு எப்படி செய்வான் என்றால், டெபோராவை விட நான் கனம் பெற்றவள் என்ற உணர்வை ஜனாவுக்கு போடுவான். பாட்டுக்குழுவிலும் இருந்து ஆராதனை நடத்தி வீட்டுக்கூட்ட தலைவராகமா இருக்கிற இன்னொருவருக்கு நான் ஜனாவை விட கொஞ்சம் பெருசு தான் தெரியுமா அப்படின்ற ஒரு திமுறை போடுவான். இந்த கனம் தான் பிசாசு நம்மை நாசமாக்க பயன்படுத்துகின்ற ஒரு விஷயம். சரியா? வேதம் என்ன சொல்கிறது? ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறது. ஓகே ஓகே. ஆனால் இப்போ உலகத்தில் சபையில் என்ன நடக்குது தெரியுமா? ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கனத்தை வாங்கி கொள்ள முந்திக்கொள்ளுங்கள் மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அவன் என்னைய கனம் பண்ணுறான் இல்லை, இந்த இவன் என்னைய கனம் பண்ணுறான் இல்லை, இதுதான் இன்றைக்கு எனக்கு எங்கே கனம், எங்கே கனம், ஏன் என்னைய மதிக்கிறாங்க இல்லை, நானும் பாட்டுக்குள்ள இருக்கிறேன், ஏன் என்னைய கணக்கு எடுக்கிறாங்க இல்லை, நான் பிரசங்கம் பண்ணுறேன், ஏன் என்னைய கவனிக்கிறாங்க. இன்றைக்கு அநேகருக்கு அந்த கணம் தேவைப்பட்டிருக்கிறது. அந்த கணம் கிடைக்கவில்லை என்றவுடன் வேதனை. இவ்வளவு பிரசங்கம் பண்றேன், ஒருத்தனாவது என்னை மதிக்கிறானா? ஏ, மதிப்புக்காக பிரசங்கம் பண்ணல, கர்த்தருக்காக பிரசங்கம் பண்றோம். பிதாவே கணம் பண்ணி விட்டார். மனிதன் கணம் பண்ணாவிட்டால் நமக்கு என்ன? பிதாவை விட பெரியவனா மனிதன்? பாருங்க, இந்த பிலேயாமுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய கணம் வைத்திருந்தார் என்றால், அவராக வந்து இவனிடத்தில் கேட்கிறார், யாரடா அந்த இரவிலே வந்து தங்கியிருக்கிறார்கள், அந்த அளவு கனம் இல்லையா? உண்மை தானே? இவனா போய் ஜபிச்சு கேட்கிறான், ஆண்டவர் பேசும் ஐயா, அவர்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும், நாதா பேசும் 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 இல்லை, சும்மா இருக்கிற அவங்ககிட்ட வந்து தட்டி, எஸ்கூஸ் மீ பிலேயாம், யார் ஆண்டவர் கேட்கிறார், அதை விட கனம் இவனுக்கு தேவையா? எங்கேயோ இருக்கிற ஒரு சொரிஞ்ச ராஜா சொல்லிட்டான்னா நான் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன். பார்த்தீங்களா அன்பானவர்களே, உங்களுக்கு உங்கள் சபையில் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கும் இடத்தில் ஒருவருடைய கனமும் வேண்டாம். ஏன்? நீங்கள் கர்த்தருக்கு எதையாவது செய்தால் பிதா உங்களை கனம் பண்ணுகிறார், அந்த கனம் போதும். இதனால தானே இந்த அலைகிறது, இந்த உலகத்து கனத்துக்காகத்தானே பாஸ்டர் பாஸ்டர் ரெவரண்ட் ரெவரண்ட் டாக்டர்னு அலையுது சிலது தெரியுமா? ஸ்வர்க டிவின்னு ஒன்று இருக்குது ஸ்ரீலங்காவில், ஜனசக்தியில் நடக்கிற ஒரு டெலிவிஷன் கம்பெனி. அவங்க அன்னைக்கு என்கிட்ட வந்து டிவியெல்லாம் ரெக்கார்டிங் எத்தனையோ எபிசோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர்
உங்களோட டைட்டில் நாங்கள் ரெவரண்ட் டாக்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் போடுவோம் அல்லது டாக்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் போடுவோம். நான் சுரேஷ் ராமச்சந்திரன் போடுங்க அப்படின்னு. ஐயோ இல்லை, எங்கள் டைட்டில் போடணும், பெரிய போராட்டம். நான் சொன்னேன் அப்படின்னா அந்த ரெவரண்ட் வேணாம், வெறும் டாக்டர்னு போடு. இல்லைனா ரெவரண்ட் மட்டும் போடு, டாக்டர் வேணாம். இல்லைனா பாஸ்டர்னு போடு, இல்லை சுரேஷ் ராமச்சந்திரன் போடு. இது என்ன இது? அப்போதான் அவங்க எனக்கு ஒரு கதை சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் டிவி கம்பெனிக்கு வந்து ஒருத்தர் பெரிய சண்டை பிடிச்சார். என்ன சண்டை? பாஸ்டர்னு எழுதிட்டேன், அவர் ரெவரண்ட்னு போடலைன்னு சண்டை பிடிச்சார். ரெவரண்ட்னு உண்மை உண்மையை சொல்ல, அதான் டிவி ஸ்டேஷன் பேரை சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு, ஸ்வர்க டிவி ஜனசக்தியால் நடக்கிற இலங்கை தொலைக்காட்சி. சரியா? சிறவங்களை வந்து யாரும் பிரதர் சிஸ்டர் பாஸ்டர்னு சொல்லாட்டி ஒரு வித அரிப்பு வந்துடுதா? பிசாசு அரிப்பு. அது என்ன அரிப்பு? பேய் அரிப்பு. சரியா? உங்களை யாரும் கணம் பண்ணலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பேய் அரிப்பு. சரியா? ஒருவரை ஒருவர் கணம் பண்ணுகிறதில் முந்திக்கொள்ளுங்கள். சரியா? அதையும் வச்சுக்கிட்டு மற்ற மாதிரி அடிப்பானுங்க. அப்படி சொல்லியிருக்கு தானே, அப்போ ஏன் இவரை என்னைய கனம் பண்ணல? நான் உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன். இவ்வளவு ஒரு ராஜா சொல்லுகிறான், ஒரு ராஜா சொல்லுகிறான், நீர் சொல்வது எல்லாம் நான் செய்வேன். அட்டாட்டா, நான் சொல்வதை ஒரு ராஜாவே செய்ய போகிறாராமே என்று. 18வது வசனம் வாசிங்க பாருங்க, இந்த ஆள் விழுந்தது எப்படின்ட்டு. பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. நல்லாதான் இருக்குது, நல்லாதான் பேசுறாரு மாப்பிள்ள, பரிசுத்தவனாதான் தெரியுது. என்ன சொல்றாரு? ஹே, உங்களுடைய ராஜா என் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் என் கர்த்தருடைய வாக்கை நான் மீறமாட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குல்ல. ஆனால் அடுத்த வசனத்தின் முதல் சொல் என்ன? ஆகிலும். அதில் தான் நாசமாக போனான். நம்மால் நாசமாக போகிறது அதில் தான். கர்த்தருக்கு தான் கீழ்ப்படிவேன், நான் மீறமாட்டேன், அவர் தான் எனக்கு எல்லாம். ஆகிலும் அங்கே தான் கிளியுது. நம்மாலும் அப்படி தான். சரி சரி, நான் எல்லாரையும் கனம் பண்ண முந்திக் கொள்ளுகிறேன். ஆகிலும் ஏன் ஆகிலும் போடுற நீயே? இப்ப விளங்குதா பாயிண்ட் உங்களுக்கு? இவன் இந்த நேரத்தில் முன்னர் போல இருந்திருந்தால், அந்த முதல் தடவை இருந்த அந்த விளையாமையாக இப்பொழுது இருந்திருந்தால், அதோடு ஆகவே போய்விடுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். சரியா? ஆனால் என்ன சொல்லுகிறான் பாருங்க. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். நீங்கள் இல்லை, நீங்களும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்களும் இங்கே உட்கார்ந்துருங்க. என்னது? என்ன என்னமா பாருங்க, திரும்பி பாருங்க. என்னது? ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்ல? ஏய், அன்னைக்கு தான் சொல்லிட்டாரு. இடி மூணு விஷயம் சொல்லிட்டாரு, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா. என்ன சொன்னாரு? நீ அவர்களோடு போக வேண்டாம். இந்த மாதம் போக வேண்டாம்னு சொன்னாரா? இந்த தடவை போக வேண்டாம்னாரா? என்னது? நீ அவர்களோடு போக வேண்டாம், கட் அண்ட் ரைட். ரெண்டாவது, நீ அவர்களை சபிக்கவும் வேண்டாம். மூன்றாவது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதை விட ஆண்டவர் இனி என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த விஷயமாக? யோசிங்க அன்பானவர்களே, வேதத்திலே உங்களுக்கு சில விஷயங்களை செய்ய சொன்னால் செய்ய வேண்டியது தான், செய்ய வேண்டாம் என்றால் வேண்டாம் தான். சரியா? பைபிளில் சொல்லியிருக்குது, தசம பாகம் குடு, இல்லாட்டி பொருளாதார சாபம், இல்லை கர்த்தர் எனக்கிட்ட பேசுகிற வரைக்கும் இருக்கிறேன்பான் கஞ்ச பிசினி. விளங்குதா உங்களுக்கு? சரியா? சில பேர் வந்து சொல்லுவாங்க, பைபிளில் இருக்குது தான், இருந்தாலும் கர்த்தர் என்னுடைய நிலைமை அறிகிறார், எனக்கு அவர் பேசட்டும். தான் பேசிட்டாரு இல்லையா? பைபிளில் என்ன சொல்லியிருக்குது? ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி, இன்னொருத்தி மேலே காதல் வந்துச்சு, கர்த்தர் இதை குறித்து எனக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போன்னு கேட்குறது நியாயமா?
அதான் சொல்லியிருக்கிறாரே முடியாது அப்படின்ட்டு. சரிதானே, சபை கூடி வருதலை சிலர் விட்டு வருவது போல நீயும் விட்டு விடாமல் இருந்தால் நல்லது. தயவு செய்து விட்டு விடாமல் இருக்க பார். அப்படியெல்லாம் இருக்கா எபிரேயர் 10:25 என்ன இருக்குது? விட்டு விடாதிருப்பாயாக. கர்த்தருக்கு என்னுடைய நிலைமை தெரியும், அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் உபவாசிச்சு பார்க்க போறேன். ஏன் உபவாசிச்சு பார்க்கணும்? சும்மா திறந்தாலும் எபிரேயர் 10:25 இருக்கு. வழங்குதா? கர்த்தர் உங்களுக்கு எதையாவது இந்த வார்த்தையிலே சொல்லி இருந்தால் சரியா, அதை குறித்து இனி ஏதாவது மாற்றங்கள் திருத்தங்கள் கொண்டு வருவாரா உங்களுக்காக என்று பார்க்க வேண்டாம். 40 நாள் அல்ல, 400 நாள் உபவாசம் இருந்தாலும் இதை ஆண்டவர் மாற்ற மாட்டார். எவனுக்காகவும் எவளுக்காகவும் மாற்ற மாட்டார். வேண்டாம் என்றால் வேண்டாம் தான். அல்ல, சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது, அந்த அந்நிய நுகத்தில் கல்யாணம் கட்டாதுங்கிறது. இதில் தான் நிறைய பேர் கோட்டை விடுறது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை திருமணம் செய்ய வேதத்திலே முடியவே முடியாது என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அதை செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு என் நிலைமை தெரியும், என் மகளின் நிலைமை தெரியும். அழகாக சொல்லுவாங்க, வந்திருக்க மாப்பிள்ள சில கிறிஸ்தவங்களை விட நல்லவர், என்ன அவர் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஆனால் பற்றுவார் பற்றுவார். இவன் என்ன சொல்லுகிறான்? இனிமேல் கர்த்தர் என்ன சொல்லுவார் என்று பார்ப்போம். அதுதான் விஷயம். வழங்குதா உங்களுக்கு? இந்த 2வது கூட்ட ஜனங்களை அவன் தங்க வைத்தது தான் தவறு. கர்த்தர் உறுதியாய் ஒரு விஷயம் சொல்லியிருக்க, அதை குறித்து ஆண்டவர் ஏதாவது மாற்றங்கள் திருத்தங்கள் செய்ய மாட்டாரா என்று பார்க்க நினைத்தான் அல்லவா? அதுதான் தவறு. நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். வாசிங்க அடுத்த வசனத்தை. இரவிலே தேவன் பிலியாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற? இப்போ பைபிள் வாசிக்கும் போது எப்படி தெரியுது? ஆண்டவர் வந்து தன்னுடைய சட்டத்தை மாற்றி விட்டது போல தெரிகிறது. அப்படிதானே? உண்மையாக ஆண்டவரை பற்றி என்ன கேள்விப்படுகிறோம்? அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் என்று கேள்விப்படுகிறோம். ஆனால் இங்கே பார்த்தால் அவர் மாறி விட்டது போல தெரிகிறது. சரியா? என்னவாம்? அந்த ஜனங்கள் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ அவர்களுடைய போ, ஆனால் நான் சொல்வதை மாத்திரம் நீ சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வது போல தெரிகிறது. அது அப்படி உண்மை என்றால், இப்போ நீங்கள் வாசித்த வசனம் உங்களுக்கு புரிவது போலத்தான் உண்மையாக இருக்கிறது என்றால் அடுத்த வசனம் ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி மோவாப்பின் பிரபுகளோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. அப்போ அவர் உண்மையாக அவனுக்கு நீ போனால் பரவாயில்லை என்று சொல்லி இருந்தால் அவன் போன பொழுது ஏன் கோபம் வந்திருக்க வேண்டும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் சொன்னது என்னவென்று விளங்கி கொள்ள வேண்டும். அவர் போக சொல்லவில்லை. ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி சொல்லுகிறார் என்று சொல்லுகிறேன் கேளுங்கள். எழுதும் போது அந்த பாவம் அந்த துணி வராது. அந்த சொல்லுவதை அப்படியே எழுதுகிறார்கள். பாவத்தையும் துணியையும் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. மூல மொழிகளை ஆராய்ந்து அதை சொல்லி பார்த்து அந்த சொற்களை சொல்லும்போது எப்படி சொல்லுவது என்று சொல்லி பார்த்தால் தான் விஷயமே தெரியும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த இப்படி தான் சொல்கிறார். அதாவது வாசிச்சு காட்டுறேன். அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களுடைய கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா ஆண்டவர் சொல்கிறாரு? என்ன தங்க வச்சுட்ட, உன்னை கூப்பிட வந்துட்டாங்களோ போ, திருப்பி அவனுங்களை தங்க வச்சுட்டல்ல, சரி கூப்பிட்டாங்க போ, ஆனால் நான் சொல்கிறத மாத்திரம்தான் நீ செய்யணும். விளங்குதா? இதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவோம் சினக்கல் ஐரனி. அதாவது கேலியாக எதிர்கருத்தை புரியும் வண்ணமாக சொல்லுவது. சரியா? நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சின்ன பாப்பா ஐஸ்கிரீம் கேட்குது அம்மாக்கிட்ட. அப்போ அம்மா சொல்கிறாங்க, வேணாம் குளிர் தடுமல் பிடிக்கும் சளி வரும், ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வேணாம். சரி வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த நாள் பாப்பா அம்மா கேட்குது, ஐஸ்கிரீம் வாங்கி தரவா? என்ன அர்த்தம்? ஐஸ்கிரீம் வாங்கி தரவான்னு கேட்குறது ஐஸ்கிரீம் வாங்கி தரவா இல்லை,
அதுக்குள்ள 1000 விஷயம் இருக்கு. என்ன இருக்குது? அடியே நேத்து நான் சொன்னேனே, ஐஸ்கிரீம் குடிச்சா கொக்கு கொக்குன்னு இருமுவேன்ட்டு கேட்கலையே, பெரிய சண்டை புட்டுச்சு வாங்கிக்கிட்டே, இப்போ இது போதுமா? இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. எதுக்குள்ள? ஐஸ்கிரீம் வாங்கி தரவாங்கிறதுக்குள்ள இவ்வளவும் அடங்கி இருக்குது. ஆனால் எது அடங்கி இல்லை? ஐஸ்கிரீம் வாங்கி தரவாங்கிறது அடங்கி இல்லை. கேட்கறத என்னமோ ஐஸ்கிரீம் வாங்கி தரவாதான், ஆனால் ஐஸ்கிரீம் வாங்கிறத பற்றியே இவங்க பேசலை. திட்டுறாங்க, கிண்டலாக திட்டுறாங்க, சொன்னேனே ராஸ்கல் வேணான்ட்டு விளங்குதா? அதுபோல் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரத்தில் கேட்குறார், ஓ வந்துட்டானுங்களா கூட்டிகிட்டு போகிறதுக்கு, தங்க வச்சிட்டியா போ? என்ன சொல்லுகிறார்? நீ தங்க வைத்தது தப்பு என்று சொல்லுகிறார். இனிமேல் நான் என்ன சொல்லுவேன் என்று நீ பார்க்க நினைத்தது தப்பு. நான் அன்றைக்கு சொன்னது சொன்னதுதான். அதைத்தான் அவர் கிண்டலாக சொல்லுகிறார். இன்னும் நல்லவனுங்க வந்துட்டும், பெரிய பெரிய ஆளுங்க வந்துட்டானுங்களோ கூட்டிட்டு போக, நிறைய பேர் வந்துட்டானுங்களோ போ, ஆனா நான் சொல்றதை மாத்திரம் சொல்லு. அதாவது என்ன, நீ சொல்லுவது எப்படி இருக்கிறது, நான் சொல்வதை மாத்திரம், கர்த்தர் சொல்வதை மாத்திரம் சொல்லுவது போல சொல்லுகிறாய். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ சொன்னது நீ செய்யுகின்றதை நீ சொல்லவே செய்வதை சொல்லவில்லை, நீ இப்பொழுது மாறிவிட்டாய். புரியுதா உங்களுக்கு? ஆகவே அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தான் போகிறான். இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த சொல்லில் பாவத்தோடு நீங்கள் வாசிக்கணும். ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை, அவன் போகிறான். அவன் போகும்பொழுது ஆண்டவர் கோபம் அடைந்து 3 முறை அவர் வந்து வழி மறித்து நிற்கிறார். ஆனால் தீர்க்கதரிசிக்கு தெரியவில்லை, கழுதைக்கு தெரிகிறது. கழுதை முதல் தடவை பார்த்து நிற்கிது, இவன் கழுதை அடிக்கிறான். 2வது தடவை கழுதை சிவத்தோடு போயிட்டு வந்த காலம் இருக்கிருச்சு அந்த ஒழுங்கையில். 3வது தடவை வயலுக்குள்ளே இறங்கிருச்சு கழுதை, போக மாட்டேன். இவன் அடிக்கிறான், கடைசியில் கழுதை பேசுது இவனோட. அட அறிவு கட்ட மனுஷா, உனக்கு இவ்வளவு நல்ல கழுதையா, நான் இவ்வளோ காலம் இருக்கிறேன், என்றைக்காவது நான் இதை பண்ணியிருக்கேன், போயிட்டு வாசித்து பாருங்கள் மிச்சத்தை. இந்த ராஸ்கல் இவன் எவ்வளவு மதிமயங்கி போயிருக்கிறான்னா, ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது, அதையே இவன் பார்க்கவில்லை. என்ன? கழுதை பேசுகிறது. கழுதை பேசினா எப்படி இருக்கு? நீயா பேசுற அப்படின்னு ஷாக்காக இருக்கணும். இவன் அதோட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். விளங்குதான்? இந்த கணம் வேண்டும், பணம் வேண்டும், அந்த அந்த மமதையிலே இவனுக்கு அஞ்சுங்கட்டு அறிவுங்கட்டு போய் தன்னோடு பேசுகிற கழுதை கழுதை பேசுகிறதே என்று ஆச்சரியப்படாமல் கழுதையோட வாத அடிக்கிட்டு இருக்கிறான். நீங்கெல்லாம் ஒரு கழுதை ஒன்னே வச்சிருக்கணும் அப்படின்ட்டு கழுதை சொல்லுது, அறிவு கட்டவனே இவ்வளவு இப்படி பண்ணாங்க பாரு, முன்னுக்கு ஆண்டவர் நிற்கிறார், அப்புறம்தான் ஆண்டுறான். நாளைக்கு அந்த பிலையா மூலம் ஆண்டவர் என்ன சொன்னார் என்கின்ற விஷயங்களை நான் நாளைக்கும், நாளைக்கு முடிக்க முடியுமோ தெரியாது, முடியுமானால் முடிப்பேன், எல்லாவற்றையும் நான் தொடர்ந்து கொண்டு போவேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஜெபம் செய்து முடிக்கப் போகிறோம் அன்பானவர்களே. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவ்வளவு கனம் பொருந்திய, அவ்வளவு தேவனுக்கு உண்மையாக இருந்த அந்த உத்தமமான அந்த பிலையாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி விழுந்து போய் பேதுரு சொல்வது போல ஒரு அக்கிரமக்காரனான பணப்பிரியனாயும், யூதா சொல்வது போல ஒரு வஞ்சனையுள்ள தீர்க்கதரிசியாயும், இயேசுவே யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்வது போல ஒரு கள்ள போதகனாயும் மாறினதற்கு காரணமே பிசாசு அதிகமானவர்களையும் முன்னிலும் அதிகமான கனம் கொண்டவர்களையும் அனுப்பி, ராஜா ஒருவன் கனம் பண்ணுகிறானாம், நீ சொல்வது எல்லாம் அவன் செய்வானாம் என்று இவனை மயக்கி ஆசை காட்டி இவனை மோசம் போக்கணும்படினால்தான். அதே பிசாசு அதே விதத்திலே உங்களை இன்றைக்கு பரிசுத்தர்களாய், இன்றைக்கு வார்த்தையின் மேல் தாகம் கொண்டவர்களாய், இன்றைக்கு ஊழியத்தின் மேல் ஆசையுள்ளவர்களாய் இருக்கும் உங்களை அதே பிசாசு பிலையாமை வீழ்த்தினவன் வீழ்த்த பார்ப்பான். கவனமாயிருங்கள். ஜெபமணி முடிப்போம். பரிசுத்தம் அல்ல ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனே, அந்த பிலையாமுக்கு நடந்ததை குறித்து இன்று கேள்விப்பட்டோம், பார்த்தோம். அந்த நிலைமை இந்த இடத்துல இருக்கின்ற எங்கள் ஒருவருக்குமே வராதபடிக்கு தேவரீர் எங்களை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் கையிலே வேதாகமம் இருக்கிறதப்பா, இதிலே எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீர்கள், அதையும் மீறி
எனக்காக ஆண்டவர் தன்னுடைய திட்டங்களை தன்னுடைய வார்த்தையை மாற்றுவாரா என்றெல்லாம் பார்க்காமல் 100% கீழ்ப்படிவோடு உங்களுக்காக ஊழியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பிலேயாமே விழுந்தான் என்றால் நாங்கள் விழுவதற்கு நேரமாகாது. ஆனால் அந்த பிலேயாமுக்கு இல்லாத ஒரு நன்மை எங்களுக்கு கிடைத்திருக்கிறதப்பா. அதுதான் பிலேயாமின் கதை எங்களுக்கு தெரியும். சாத்தானுடைய சூட்சுமத்தை இன்றைக்கு பார்த்தோம். எனவே இனிமேல் மிகவும் கவனமாக எங்களை தாழ்த்தி ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணுகிறதிலே முந்திக்கொண்டு நாங்கள் சிறகி தேவரீர் எங்களுக்குள்ளாக பெருக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இவர்கள் போகும் பொழுது பாதுகாப்பாய் போய் சேர உதவி செய்யுங்கள். நாளை மறுபடியும் கொண்டு வாருங்கள். மிகுதி காரியங்களை படிக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்கள். இயேசுவின் வல்லமையில நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.